கொள்ளிட நதிக்கரையிலே பூங்குளம் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த ஊரிலே இரண்டு உயிர்கள் வாழ்ந்தன. ஒரு உயிர் முத்தையன், மற்றொரு உயிர் கல்யாணி. அன்பு ததும்பி ஆசைகள் மலரும் பிரேமை பூங்கொடியாக விளங்கினாள் கல்யாணி. இதயத்தின் பாசமும் இளமையின் துடிதுடிப்பும் கொண்ட வீர திருமகனாக உலவினான் முத்தையன். இவர்கள் இதய போராட்டத்தின் இன்ப ஓவியம்தான் இந்த கதை. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அதே துணை என்ற பொய்யாமொழியின் பொருளை விளக்கும் அனுபவ ஏடுகளாக விளங்கினர் முத்தையனும் கல்யாணியும். வெயிற்கேற்ற நிகழுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேற்ற நிகழுண்டு வெயிற்கேற்ற நிகழுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு நிகழுண்டு வெயிற்கேத்த நிகழுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேத்த நிகழுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு அமுதுண்டு வெயிற்கேற்ற நிகழுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேற்ற நிகழுண்டு கல்யாணி, கடவுள் இந்த மலரை உனக்காகவே படைத்திருக்கிறார். இந்த மலரை எனக்கு சூட்டுவதற்காகவே உங்களையும் படைத்திருக்கிறார். கல்யாணி மோசம் ஏது நாங்களெல்லாம் கிராமத்துல நடமாட முடியாது போல் இருக்கேன்.
எல்லாம் நீர் உடுக்கிற இடங்கானோ இடம் தர்மகர்த்தா பிள்ளைவர் என்ன இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க என்ன விஷயம் விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு பிள்ளைவர் ஓய் நீர் கேட்டா கேளு விட்டாவிடும் மாட்டுக்கு கொம்பு முளைச்சதுமே மூக்கனாங்கயிர் மாட்டி வைக்கணும் ஐயா மூக்கனாங்கயிர் மாட்டி வைக்கணும் இல்லாட்டா கட்டுக்கிடங்காத காடு காடா சுத்திக்கிட்டு தான் அலையும் ஒண்ணும் புரியலையே என்ன விஷயம் எல்லாம் பொண்ணு கல்யாணியை பத்தி தான் சொல்றேன் கல்யாணியை பத்தியா ஆமா காலா காலத்துல அந்த பொண்ணுக்கு கால் கட்டு போடாத உண்மை குத்தமையா ஓய் நீ கேட்டா கேளு விட்டா விடும் வாலிபத்துக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்றதுல தாமதம் கூடாதுங்கானும் தாமதம் கூடாது அட புரிய முடியா சொல்லும் ஐயா என்ன நடந்தது நம்ம ஊர் பெரிய முதலியார் வீட்டுல கணக்கனா இருக்கானே முரட்டு முத்தைய அவனும் உங்க பொண்ணும் ஆத்தங்கரையில ஆடுறதும் பாடுறதும் ஜெயிக்க முடியலங்கானும் ஜெயிக்க முடியல அப்படியா கல்யாணி இதெல்லாம் அதுகிட்டயா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வேற வழி இருக்கு சொல்றேன் காலா காலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஐயா அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ இதை கவனி நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன் இந்தா பொங்கல் சக்கரை பொங்கல் சாப்பிடு என்னமா நீ ஏதாவது கொடுத்தா உடனே ஏது எவனோ எங்க கிடைச்சது இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கணும் சாப்பிடுனா சாப்பிட தெரியும் அண்ணா தெரியும் என்ன 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 தெரியும் அண்ணி தானே கொடுத்தது அண்ணியா ஏது அண்ணி எந்த அண்ணி எங்க அண்ணி கல்யாணி அண்ணி தானே கொடுத்தது கல்யாணி தவிர இந்த ஊர்ல வேற யாருக்குமே பொங்கல் செய்ய தெரியாது பாரு அட அதுக்கு என்ன அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு சாப்பிட எனக்கு முதல்ல சாப்பாடு போடுமா என்ன முறையார்வாள் உங்ககிட்ட கணக்கனா இருக்கானே அட அந்த முரட்டு முத்தேனையா மகா மோசம் ஐயா மகா மோசம் நடத்த கட்டவன் ஓய் நீர் கேட்டா கேளு விட்டா விடும் நீர் அவனை வேலைக்கு வச்சிருந்தா உம் அந்தஸ்துக்கே கேவலம் ஐயா அவன் ஊர்ல உம்மை பத்தி பேசிக்கிட்டு திரியறத கேட்டா அப்படியா இது வரைக்கும் அவனை நல்ல வேணும் தான் நினைச்சிருக்கேன் ஓய் எனக்கு என்ன காண வந்தது நீர் கேட்டா கேளு விட்டா விடும் நம்ம மனுஷாலாச்சேன்னு நான் சொல்ல வந்தேன் முத்தையா நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம் போயிட்டு என்ன இப்படி சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ண பேசாத தீமிர் பிடிச்ச கழுது இந்த நடத்தகட்ட பசங்களை எல்லாம் இனிமே நான் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாராகல நீ போயிடு இனிமே முகத்திலேயே முடிக்க வேண்டாம் திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க செய்வேன் என்ன செய்யறது பேசாம போய்கிட்டே இருக்கிறது நடத்தகட்ட பசங்க இந்த பாருங்க வேலையை விட்டு போக சொல்றீங்க ஆனா இந்த நடத்தகட்ட பைய அப்படி இப்படின்னு சொல்றீங்களே அது இன்னொரு தடவை சொல்லாதீங்க உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் போ எவ்வளவு தூக்கிட்டு வருதுன்னு புலிப்பட்டி ரத்தனம்புள்ள போன காரியம் வழக்கம் போல வெற்றி உடனே நாம பூங்குளத்துக்கு புறப்படணும் கல்யாண விஷயத்தெல்லாம் காணாஜோரா முடிச்சு போட்டேன் எல்லாருக்கும் பூரண சம்மதம் தானே ரத்தனம் சம்மதமா இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வைக்கணுமாமா கொடுத்து வைக்கணும் புதுசா கார் வேற ஆர்டர் பண்ணிருக்கிறேன் அந்த கார் வந்த உடனே நீங்களும் புதுசா வருகிற பூங்குளத்து அத்தையும் அப்படி ஆனந்தமா குத்தாலம் கொடைக்கானல் காஷ்மீர் நீ எங்கெங்க போகணுமோ அங்கங்க போயிட்டு வாங்க போலாம் 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 சரி ரத்னா பிறகு சந்திப்போம் சரி மாமா அப்ப நான் வரேன் மாமா கல்யாணி எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம் இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்லல கொள்ளிட கரைக்கு போயிட்டு வந்தப்பா அதுக்கு இவ்வளவு நேரமா அந்த பக்கம் உன்ன அவங்க எல்லாம் பாத்துருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க எவங்க இல்லப்பா என்ன நினைப்பாங்க எதுக்காக நினைக்கணும் கல்யாணி அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரிஞ்சிட்டாமா தாய் இல்லாத உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் படியாளந்துட்ட என்னப்பா ஒண்ணுமே புரியலையே எதுக்கா இவ்வளவு சந்தோஷம் உனக்கு கல்யாணம் இந்த மாப்பிள்ளைய நம்ம அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் தகுந்த மாப்பிள்ளை கல்யாணி லட்சாதிபதி தாமரோட பெண்ணையார் நானூறு வேலி நிலம் எல்லாம் நல்ல விதமா தாம முடிவு பண்ணிருக்கேன் யார கேட்டப்ப முடிவு செய்தீங்க இந்த விஷயத்துக்கு வேற யாரம்மா கேக்குறது நாலு பெரிய மனுஷங்க சம்மதிச்சா நாமளும் சரின்னு சொல்ல வேண்டியதா இதுக்கு சம்மதிக்க நான் பெரிய மனுஷன் இல்லப்பா என்னம்மா நீயும் பட்டத்து பொண்ணுங்க பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன் இது நாகரிகம் இல்லப்பா இந்த பெண் நல்லா வாழ ஆசைப்படுறேன் அப்போ உன் வாழ்வில் எனக்கு அக்கறை இல்லையாம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி அவசர முடிவுக்கு வந்திருக்க மாட்டீங்கப்பா எனக்கே புத்தி சொல்றியா இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது கோபிக்காதீங்கப்பா உண்மையா சொல்றேன் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த பரதேச பைய முத்தையனை பத்தி தானே சொல்ல போறேன்
அவனும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கறத ஊர்ல பல பேர் எனக்கு நல்லா சொல்றாங்க. இது என்னால சகிக்க முடியாது. இதுவரையில வந்த ஜாதகம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது. எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வேண்டாம்ப்பா வேண்டாம். அந்த அநாத பைய முத்த எனக்கு யார் இருக்கா? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? நடத்த கெட்ட பைய. அப்பா ஊர்ல எல்லாரும் அவனை பத்தி இப்படி தான் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க தான் அயோக்கிய பசங்க. இவ்வளவு ரோஷம் வருது. அவன் நடத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உலகம் தெரியாத பொண்ணு. நீ அவனை மறந்துட வேண்டியதுதான். அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்போதுமே ராசி கிடையாது. அந்த முரட்டு பையில கட்டிக்கிட்டா நீ ஆயுசு பூராம அவஸ்தப்படணும். போது நீ அம்மா இல்லாத பட்ட கஷ்டம். இது வரைக்கும் அம்மா இல்லாத கஷ்டப்பட்டேன். இனிமே 60 வயசு கிழவனோட கஷ்டப்படணும். அதானே உங்க முடிவு? சிவாய நம சிவாய நம. முத்தையா தினமும் கருக்கலோட கருக்கலா தாமரப்பூ பறிச்சுக்கிட்டு போறியே யாரு கப்பனே? தாமரப்பூ யாருக்குங்கிற கவலை தாத்தாவுக்கு எதுக்கு அப்பனே? என்ன தாத்தா நீ தாமரப்பூவை பறிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் என்னது? என்னடா உடம்ப கட்டுறடா? என் ஆயுசுல இந்த மாதிரி எத்தனை உடம்ப நான் பார்த்திருப்பேன்? நீ சரியான நெருஞ்சு முள்ளு பேர் வழியா? நீ சகுனி கூனி சனி பகவான் எல்லாரும் உங்ககிட்ட பிச்சை வாங்கினங்கண்ணா? அதான்டா ஆட்டுக்கு வாழை ஆண்டன் அளந்துதான் வச்சிருக்காரு. உன் குணத்தை தெரிஞ்சுதான் சித்தம் மரம்புள்ள கல்யாணிய வேறத்திற்கு கட்டி கொடுக்கறதாக தீர்மானம் பண்ணிவிட்டாரு. பெரிய மனுஷன் பாக்குறேன், கல்யாணிய பத்தி பேசுறதுக்கு நீ யாரங்கடா? கல்யாணிய பத்தி பேசுறதுக்கு நான் யாரா? என்ன என்ன யாரு யாரு கல்யாணத்துக்கு நாளைக்கு தெரியல. நான் யாரு யாரு சென்னையா? முத்தையா என்னப்பா இது? என்ன என்னையா காலம் காத்தால என்ன கூப்பிட்டு வம்பு இருக்கிறான் அந்த கரெக்ட் பையன்? யார் கிழமை? யார் கிழமை? யார் கிழமை? நீ கிழமை, உங்க பாத்த கிழமை, உன் பாட்டு கிழவி, உன் பேரன் கிழமை, உன் பேத்தி கிழவி, உங்க பரம்பரைய கிழவங்களா? பத்தியா பத்தியா என்ன சொல்றேன் பத்தியா? மறுபடியும் ஏதாவது பேசுன கழுத்துல சுருக்க மாட்டி இந்த வாழ விடுதலை தொங்க விட்டுருவான். தொங்க விடுவா, தொங்க விடுவா. எல்லாம் ராமாயண காலத்துல பறக்க வேண்டியவங்க. அடிக்கிறதுக்கு மோர கட்டையும் பாரு. ஒரு சமாச்சாரம் கேட்டீங்களா? என்னம்மா? எழுத்த விட்டு ஆட்டு குட்டிக்கு 6 கால் உள்ள ஒரு கோழி குஞ்சு பிறந்திருக்கு, அதுதானே? இல்லங்கண்ணா, நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான், உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இப்ப அதை பத்தி தான் எனக்கு கவலை. போய் உன் வேலையை பாருமா. ஏன் அப்படி கோச்சுக்கிறீங்க? மாப்பிள்ள அப்படி ஒண்ணும் கிழ இல்லையா? 58 வயசு தான் ஆச்சான். அதை பத்தி உனக்கு என்னம்மா? போங்கிறேன் அண்ணா. அண்ணா மாப்பிள்ள வீடு பெரிய பணக்கார வீடா? அவங்க வீட்டுல மரக்கால போட்டுதான் பணத்தை அளப்பாங்களா? ஆமா, மரக்கால போட்டு பணத்தை அளப்பானா திராச வச்சுக்கிட்டு நெல்ல நிற்பானா? போமாங்கிற கிழவி மாதிரி துணை துணை துணான்னு பேசிக்கிட்டு விட மாட்டேங்கிறிய. அண்ணா அண்ணா என்னதான் இருந்தாலும் இந்த காலத்துல பணம் தானே பெருசா இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, நீ சொல்ல வந்துட்ட. போ. நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம இந்த கதிக்கு வந்திருப்போமா? உங்க முறப்பெண் கல்யாணி தான் வேற இடத்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நீ பேசிக்கிட்டே இரு, உன் பேச்சு முடிஞ்சோன்னு நான் வர்றேன். சாப்பிட்டு போங்கண்ணா. நீ சாப்பிடு, நான் வர்றேன். கல்யாணி, கல்யாணி கோவிலுக்கு போலாமா? இந்தம்மா, இந்த நகையெல்லாம் உனக்குதான். கல்யாணி, இந்த கல்யாணத்துல உனக்கு பூரண சம்மதம் தானேம்மா? ஓய், கல்யாணம் ஆக போற பொண்ணு வாய திறந்தா சொல்லும், மௌனமா இருந்தாலே சம்மதம் தான். கூடும் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. வரும் நகையெல்லாம் போட்டுக்கம்மா. சரி, போட்டுக்கிறேன். நீ எதுக்காக இங்க வந்த? நீங்க எதுக்காக வந்தீங்க? என் விதிய நினைச்சு அழ வந்தேன். நானும் அதுக்காக தான் வந்தேன். இனிமே நீ அழ வேண்டியது இல்ல. நீ பணக்காரி, நான் ஏழை, எல்லாம் தெரியும் கல்யாணி. பணக்கார மாப்பிள்ள கிடைச்சோன்னு உங்க அப்பாவை போல போய் உன் மனசு மாறிட்டது. இல்ல அத்தான், அப்பாவின் திடீர் முடிவை கேட்டது என் தலையை வெடித்து விடும் போல இருந்தது. அந்த வேதனையில இருந்து தப்பி ஓடி வந்து விட்டேன். சமாதானம் போதும், இனிமே நீங்க நிக்காத. ஓ, போயிடு. அத்தான், நாம் சாவகாசமாக சண்டை போட்டுக் கொள்ளலாம். இப்ப சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய்விடலாம். என்னை பாருங்க, இந்த நகைகள் எல்லாம் உங்களுக்காக தான் போட்டுக் கொண்டு வந்தேன். இப்படியே போய் கப்பல் ஏறுங்க. அருமையான யோசனை. நாம இப்படியே போயிடலாம். அபிராமியின் கதி
காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கல்யாணம் செய்து கொண்டு போகட்டும். முதல்ல நாம் இந்த ஊரை விட்டு போய்டணும். அவசரமான அபாயகரமான யோசனை. ஏ உங்களுக்கு தைரியம் இல்லையா? தைரியத்துக்கு பஞ்சமில்லை கல்யாணி. அதோடு கொஞ்சம் தன்மானமும் இருக்கிறது. அப்படினா நான் சொல்றபடி கேட்க மாட்டீங்களா? இப்போது முடியாது. ஏ என் லட்சியம் முடிய வரை இதெல்லாம் தலையிட மாட்டேன். அந்த பாழா போன லட்சியம் தான் என்ன சொல்லுங்களே. என் தாயார் இறக்கும்போது அபிராமியின் திருமணம் முடிய வரை நான் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அபிராமி 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 சதா இதேதானா? தங்கைக்காக எத்தனை காலம் நீங்கள் இப்படி கஷ்டப்படுவது? அதுதான் என் கடமை இன்பம் எல்லாம். என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. என் தாய்க்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் ஏழையாகி விட்டதற்காக என் குடும்ப கௌரவத்தை நாசமாக்க மாட்டேன். அப்படியானா இப்போது என்னோடு புறப்பட மாட்டீங்களா? பரம்பரையிலே இல்லாத பழக்கம். இன்று உன்னை திருடனை போல் நான் அழைத்து போய்விட்டேனானால் நாளை உலகம் என்னை என்ன சொல்லும்? இன்று நான் அவசரப்பட்டு விட்டேனானால் நாளை அபிராமியின் கதி என்ன ஆகும்? அதெல்லாம் பிறகு யோசிக்கலாம். இப்போது புறப்படுங்களே சார். ஏற்கனவே இந்த பூங்குளம் எனக்கு முரடன் என்ற பட்டத்தை கட்டி இருக்கிறது. இன்னும் திருடன் என்ற பட்டத்தையும் வாங்கிக் கொள்ள சொல்லுகிறாயா? உங்க கல்யாணியை தானே திருடுங்க, இதுல என்ன தவறு? முடியாது. முரடன் என்பதை பொறுத்துக் கொண்டேன். திருடன் என்பதை சகிக்க மாட்டான் இந்த முத்தையன். மேலும் என் தங்கைக்கு கல்யாணம் ஆகும் வரை நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன். நிச்சயமாக? சத்தியமாக. அப்படியானா அபிராமிக்கா என்ன நியாயம் மக்கள் விட போறீங்களா? இல்லை கல்யாணி, அபிராமி என் ஹிருதயம், நீ என் பார்வை. என் வாழ்க்கை வானத்திலே அபிராமி ஒரு சூரியன், நீ சந்திரிகை. உங்கள் முடிவு? நீ வீட்டுக்கு போ. உலகமே பணத்துக்கு அடிமை. நீந்த தெரியாத பொருளை கடலின் அலைகள் ஒதுக்கி கரையிலே சேர்த்து விடுகின்றன. பணம் சேர்க்க தெரியாதவனை இந்த பாழும் உலகம் தன் கொடுமைக்காலிலே போட்டு மிதித்து தோய்த்து குப்பையிலும் கேடாக்கி விடுகிறது. பணம் பணம் பணம், எந்த விதத்திலாவது பணம் சேர்க்க தெரிய வேண்டும். அப்போது கிழவனும் குமரன் ஆகிவிடுகிறான். என்னிடத்தில் பணம் இல்லாத காரணத்தால் தானே உன் தந்தை என்னை அலட்சியப்படுத்தினார், என்னை வேலை இல்லாதவனாக்கினார். காலம் இப்படியே போய்விடாது. இருக்கட்டும், எங்களுக்கும் நல்ல நிலைமை வரும் என்று நம்பித்தான் இருக்கிறேன். அப்போது எல்லோருக்கும் சரியான பாடம் கற்பிக்கிறேன். மற்றவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? எனக்காக யோசிக்க வேண்டாமா? உனக்காக நான் கல்வனாக முடியாது. நாணயம் இல்லாதவனுடைய தங்கை என்ற பழிச்சொல்ல என் அபிராமிக்கு நான் தேடி வைக்க மாட்டேன். அபிராமி அபிராமி அபிராமி, நம் வாழ்வுக்கே ஒரு இயமனாக வந்து விட்டாள் இந்த அப்பாவி. அதிக பிரசங்கி, என் தங்கை தாயத்த பெண், அவளையா பாவி என்று சொன்னாய்? இந்நேரம் வேறு யாராவது சொல்லி இருந்தால்? சரி போ, உனக்கும் எனக்கும் வெகு தூரம். நீ அந்த கிழவனையே கல்யாணம் செய்து கொண்டு சுகமாயிரு. போ. இந்த வார்த்தை சத்தியம்தானா? சத்தியம்தான். போ, போய்விடு. உங்களை போன்ற தைரியம் இல்லாத கோழியை நம்புறதை விட ஆசிரியர் என்ன சாகலாம்? அபிராமி உள்ளவா. அண்ணா அண்ணா, கல்யாண வீட்டுல எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? நகை மாத்திரம் 60,000. மாப்பிளைக்கு வயசு 60. எவ்வளவு பொருத்தம் பார்த்தீங்களா? அபிராமி புறப்படுமா? எங்கண்ணா? எங்கேயாவது போகலாம். இந்த பூங்குளத்தையே விட்டு தொலைஞ்சா சரி. கல்யாணம் முடிஞ்சுன்னு போகலாண்ணா. கல்யாணி அண்ணி கோச்சு வாங்க. புறப்படுண்ணா. கல்யாணியா? கல்யாணி. அபிராமி அபிராமி அழுவாதம்மா, அழுவாத. இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் உயிரே போயிடும்மா. புறப்படும். அண்ணா எந்த ஊருக்குண்ணா? திருப்பரங்கோயிலுக்குமா. எந்த திருப்பரங்கோயில்? அப்பா இந்த தெப்ப திருவிழாவுக்கு போன அந்த ஊர் தானே? ஆமாம்மா. குடராட்டினத்துல ஏறி சுத்திக்கிட்டு மறி குழந்தை மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்த அந்த ஊர் தானே? ஆமாம்மா. அந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தமே அந்த ஊர் தான். இந்த சனியம் பிடிச்ச பூங்குளத்துக்கு இனிமே வர வேணாம். இங்க உள்ள பீடங்க முகத்திலையும் முடிக்க வேணாம். இந்தம்மா, இதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு அடுக்கு. நான் போய் வண்டி கொண்டுட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா, பல்லி சொல்லுது நல்ல சகுனம். அப்படியாம்மா, அந்த பல்லியையும் பிடிச்சி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டு போற இடத்துல எல்லாம் நல்ல சகுனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். என் பொண்ணோட மூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. அப்பா
कौटिल्य तंतु नानेन मम जीवन हेतुना कंठे वस्त्राभिधुवके सञ्जेव धरदशतम् मांगल्य तंतु नानेन मम जीवन हेतुना कंठे वस्त्राभिधुवके सञ्जेव धरदशतम् मांगल्य तंतु नानेन मम जीवन हेतुना मांगल्य तंतु नानेन मम जीवन हेतुना कंठे वस्त्राभिधुवके सञ्जेव धरदशतम् ऊर्ले पट्टाळत्तुक्कु आळ् एडुक्करांगळा अदुल पोय् सेर् பட்டாளத்துல சேர்றாங்க பட்டாளத்துல சேர்றதுக்கு என்னோட குடும்ப நிலை இடம் கொடுக்கலீங்க ஓஹோ பெரிய குடும்பி போல இருக்கு இல்லங்க ஒரே ஒரு தங்கலாம் பேசாத போ வெளிய போ போ என்னடா முறைக்கிற போடா வெளிய என்னய்யா இந்த மாதிரி ஆளுங்களை நீயே பதில் சொல்லி அனுப்புறதா என்கிட்ட வர சொல்றது ஆகட்டுங்க என்ன ஆகட்டுங்க இல்லங்க இனிமே ஆகட்டும் சரி சரி நான் வெளிய போகணும் வண்டியை கொண்டு வர சொல்லு உத்தரவுங்க இங்க வாமா நீ யாரு ஏன் இங்க தனியா இருக்கற அம்மா நாங்க இந்த ஊருக்கு புதுசு அண்ணாவும் நானும் தான் வந்திருக்கோம் அண்ணா வேலை தேட போயிருக்கார் எங்களுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது ஐயோ பாவம் இங்க தனியா இருக்க கூடாதுமா அபிராமி இவர்தான் எங்க அண்ணா வாங்க தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுச்சு வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்கலாமே ரொம்ப சந்தோஷம்மா வாங்க ஏய்யா இந்த பொண்ணு யாரையா புதுசா இருக்க காலையில நம்ம கிட்ட வேலை கேட்க வந்தானே அந்த பயலோட தங்க போல இருக்கு அடடே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலை கொடுத்துருப்பேனே சரி சரி நீ போய் அவங்களை எப்படியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு இறங்கி சீக்கிரம் போறமா பையா என்னையா பாக்குற எப்படியாவது சரிப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு சரிதாங்க நீ போடா மீனு மாச்சு தவளையும் மாச்சு மத்தியானம் ஏன் சாப்பிட வரல உங்களுக்காக நானும் பட்டினி கிடக்குறேன் தவறினாலும் தெய்வ பிரார்த்தனை தவற கூடாதுன்னு பெரியவா சொல்லுவா பெரியவா சொல்லிருக்கா இப்ப நீங்க என்ன சொல்றீ நானும் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் வரணும் நீங்களும் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க லீவு வரது வரதுன்னு எப்பதான் லீவு வருமோ இன்னைக்கு தான் என் பிரார்த்தனை நிறைவே உன்னை பாரு புள்ளையா தெரியு தம்பி என்னோட வாயே பாருங்க பெரியவர் சொல்றீங்கன்னு வர்றேன் அங்க வந்தேன்னா அந்த ஆளு அப்படி இப்படின்னாரு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நான் இருக்கறேன் சரி நீங்க முன்னால போங்க நான் வரேன் அவசியம் வந்துடு தம்பி எங்கயா அவன இன்ன காணா வருவாங்க வர சொல்லி இருக்கனே எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதிவே எல்லாது வேறொன்றறியேன் பராபரமே சொல்லுவதால் பயனில்லை சொன்னபடி செய்துடுவார் எவரும் இல்லை நல்லவர் போல் நடிப்பதனால் நலமுண்டோ பராபரமேன்னு ஏங்கானா எனக்கு என்ன எதிர்பார்ப்பு பாடுறீதா ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்களே இந்த கட்டையை பார்த்து இந்த கட்டை பாடிக்கிடுதுங்க கோபமா இருக்கும் போதா வர்றது நீங்க அப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு ஆமாங்க இப்போ இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி உன் பேர் என்ன முத்தையனு எந்த ஊரு பூங்குளம் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க தாய் தகப்பனாரெல்லாம் சின்ன வயசுலயே காலம் ஆயிட்டாங்க செத்தவங்களை பத்தி என்னப்பா இருக்கிறவங்கள பத்தி சொல்லு ஒரே ஒரு தங்க அந்த பொண்ணுதான் எனக்கு எல்லாம் அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானுங்க இவ்வளவு கஷ்டம் பயப்படாது நீ ஒழுங்கா இருந்தா நானே உங்களை காப்பாத்துறேன் நாணயமா நடந்துக்கிறேன்னுங்க அப்போ உனக்கு ஒரு கணக்கு பிள்ளை உத்தியோகம் தர்றேன் அது பணங்காசு புழங்கிட்டு இருக்கிற உத்தியோகம் நீ நாணயமா கௌரவமா ஒழுங்கா மரியாதையா அடக்கமா ஒடுக்கமா மனுஷனா நடந்துக்கணும் ஏன்னா இந்த சங்குக்குள்ள பேரை நீ மங்க வைக்கப்படாத நல்லா நடந்துக்கிறேன் ஓ மணியம் எஜமா அடுத்த தெரு கோடி வீடு இருக்கு இல்லையா ஆமாங்க அந்த வீட்டை இவங்க தங்குறதுக்கு வசதி செய்து கொடுக்கும் ஆகட்டுங்க மணியம் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து கொடுப்பாரு போயிட்டு வா ரொம்ப சந்தோஷங்க வர்றேன் போயிட்டு எஜமா தம்பி முழிக்கிற முழிய பார்த்தா உங்க வழிக்கு வருவார் போலதான் இருக்கு வருவான் வருவான் கல்யாணி ஏன் இப்படி சதா அழுது கொண்டே இருக்கிறாய்
கல்யாணி, உன் கண்ணீருக்கு காரணம் தெரிய வேண்டும். உன் மௌனமான அழுகை என் மனதை சித்திரவதை செய்கிறது. உன் வீட்டிலேயே இதை பற்றி கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. சத்தமாக என்னிடம் சொல்லலாம். உன் எண்ணம் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, ஒழிக்காமல் சொல், உடனே பரிகாரம் தேடுவேன். மௌனமாகவே இருந்து என் மனதை அறுக்காதே கல்யாணி. நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும். அன்று மணவரையிலே மயங்கி விழுந்தாய், இன்று இங்கு வந்தும் அழுது கொண்டே இருக்கிறாய். இதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும். காரணம் சொல்லாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சொல், உன்னை காணவே எனக்கு பயமா இருக்கிறது. சொல் கல்யாணி, சொல், எரியும் என் உள்ளத்துக்கு தகுந்த ஆறுதல் சொல். இல்லையே, உன் கையால் எனக்கு விஷத்தையாவது கொடுத்து விடு. உன் பிடிவாதம் என் சந்தேகத்தை அதிகமாக்குகிறது. பேச மாட்டாயா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்யாணி, பிடிவாதம் பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல. சொல்லிவிடு, உண்மையை எந்த சக்தியாலும் ஒழிக்க முடியாது. இதுவானாலும் கோபிக்க மாட்டேன். சொல்லிவிடு, உண்மை தெரிந்தால் போதும். உண்மை, உண்மை சொல்ல வேண்டுமா? உண்மை எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? உண்மையின் சமாதிக்குத்தான் உலகம் என்று பெயர். அந்த சத்தியத்தின் சவக்காட்டிலே நானும் ஒரு மயான மலர்ச்செடியாக பிறந்து விட்டேன். எங்கும் மரண கீதங்கள், பேய் நடனங்கள், சோக புகையில் சுரண்டையும் அக்னி ஜுவாலைகள், அதில் எரிந்து கருகும் ஒரு நடைப்பிணம் நான். இனி அழுகையும் கண்ணீரும் எனக்கு ஆறுதல் தர முடியாது. கல்லெஞ்சமும் கபட உள்ளமும் கொடிய வேதனையும் கொண்ட பாறையாகிவிட்டேன். இனி இது எரிமலையாக வெடிக்குமே தவிர யாரிடமும் பேசிக் கொண்டிருக்காது. என்னை யாரும் எதையும் கேட்க வேண்டாம். பேச்சு நெருப்பானால் அது பற்றி எரிந்துவிடும். வார்த்தையின் பயங்கரங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னை அறியாமலே உண்மை குமுற ஆரம்பித்து விட்டது. அதை நேரம் தடுக்காது, முழுதும் சொல்லிவிடு. இல்லாவிட்டால் எல்லாம் விபரீதமாக முடிந்துவிடும். இனி முடிவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் நாசமாகிவிட்டது. இனி உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்னிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லையா? என் சந்தேகத்தை அதிகமாக்குகிறாய். சந்தேகமா? தாராளமாக சந்தேகப்படுங்கள். அதை பற்றி கவலையே இல்லை. சத்த பிணத்தை பார்த்து யார் எப்படி நினைத்தால் தான் என்ன? கல்யாணி, உன் கள்ளமான வார்த்தைகள் என்னை வேகமாக கொல்லுகின்றன. கொல்வதா? நீங்கள் தான் என் வாழ்க்கையை கொண்டு விட்டீர்களே. அந்த கொலைக்களத்தில் உரிமை குடி நாட்டு முயற்சியும் செய்கிறீர்கள். கல்யாணி, உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது என்று எண்ணாதே. தெரிந்த பிறகுதான் இவ்வளவு பெரிய தவறு செய்த மனம் வந்ததா உங்களுக்கு? தவறு செய்தேனா? நீங்கள் செய்யவில்லை. உங்கள் பணத்திற்கு செய்த தவறு, உங்கள் மனத்திற்கு செய்த மகத்தான குற்றம். கண்ணிலே நெருப்பை பொட்டிய பிறகு கண்ணீருக்கு காரணம் கேட்கிறீர்கள். ஏற்கனவே எச்சரிக்கை செய்தேன், எரிமலையின் வாயை திறக்க வேண்டாம் என்று. கேட்காமல் என்னை பேசச் செய்து விட்டீர்கள். எல்லாம் தெரிந்த பிறகும் என்னை காரணம் கேட்கும் கனவாலே சொல்லிவிடுகிறேன். நான் சாவதற்குள் யாராவது என் மனக்குமுறலை கேட்க மாட்டார்களா என்று நானும் காத்துக்கொண்டுதான் இருந்தேன். துர்பாகியவசமாக அந்த காரணத்தை நீங்களே கேட்டுவிட்டீர்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த மனைவியா? நீங்கள் எனக்கு தகுந்த கணவரா? அப்பா என்று கூப்பிட வேண்டிய உங்களை நான் எப்படி கணவராக நினைக்க முடியும்? இந்த தீராத வேதனைக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அதே போல் தான் நீங்கள் கேட்கும் சில சோகமான சந்தேக கேள்விகளுக்கு நானும் பதில் கூற முடியாதவளா இருக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா, தயவு செய்து நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்பது சுலபம், ஆனால் அந்த கேள்விகளின் பதில் நமது வாழ்க்கையை பல பொருளாக காத்திருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்தில் பொருத்தம்? இதை ஏன் நீங்கள் எண்ணவில்லை? பெண்ணுக்கு பின்புத்தி என்று கேலி செய்யும் ஆண் குலத்தை சேர்ந்து உங்களுக்கும் அந்த முன்புத்தி பஞ்சமாய் போய்விட்ட காரணம் என்ன? கல்யாணி, நீங்கள் என்ன செய்வீங்க? விதி என்னும் மாயப்பை காலக்கரு கரிவாள் கொண்டு எனது வாழ்வை சூறையாட காத்திருந்தது. அதன் ரத்த வேட்கைக்கு நான் மீளான பலியாகிவிட்டேன். இளவரத்தின் மேல் இடிவிழ்ந்து விட்டது பச்சைக்கிளி பாம்பின் புற்றிலே. இனி கல்யாணி, சட்டப்படி தர்மப்படி உங்கள் மனைவி ஐயா, உங்கள் மனைவி. ஆயுள் முழுதும் அந்த மனைவி என்ற தர்மத்தில் இருந்து சிறிதும் பிசக மாட்டாள் இந்த கல்யாணி. அதை மட்டும் திடமாக நம்புங்கள். இனி காலம் கடந்த சந்தேகம் வேண்டாம். என்னை ஒரு முறை குந்ததே போதும், பல முறை கொல்ல வேண்டாம் ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இனி நீங்கள் தானே எனக்கு தாய் தந்தை சுற்றம் தெய்வம் எல்லாம். நான் ஒரு அநாதர், ஒரு பற்றும் இல்லாத அவளை என்னை சந்தேகிக்க வேண்டாம் ஐயா, என்னை சந்தேகிக்க வேண்டாம். குற்றவாளி நான்தான். மடையர்கள் எல்லோரும் சேர்ந்து என்று ஏமாற்றி விட்டார்கள். என் பிராணநாதா, நான் என்ன செய்வேன்? எங்கே செல்வேன்? தங்களுக்கா இந்த கதி வர வேண்டும்? ஏ சந்திர பகவானே, நட்சத்திரங்களே, காவேரிகளே, கொள்ளிடங்களே, கொள்ளிடங்களே, அப்புறம் என்னையா? சரி, இன்னும் பேர் தெரியாத ஆறுகளே, பேர் தெரியாத ஆறுகளே,
நான் பரிவிரதை என்பது உண்மையானால் நான் பெண் தெய்வம் என்பது சத்தியமானால் என் கணவனை கொண்டவர்கள் நாசமாகட்டும் துணைவரை கொண்டவர்கள் தூணாகட்டும் பதியை கொண்டவர்கள் பாழாகட்டும் கமலபதி ஆமாம்மா என்னடா வேஷம் இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்ன நாடகத்துல இந்த ஸ்ரீபாட்ல எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசிருக்காங்க நீங்க எனக்கு அம்மா இல்லையா நீங்களும் இந்த வேஷத்துல என்ன பார்க்கணும்னு ஐயோ ஐயோ என்னமாப்பா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆம்பளையா பிறந்த நீ பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு பிழைக்கிறது ஆமா உன் கல்யாண விஷயமா சொன்னேனே எப்படா தம்பி முடிவு சொல்ல போற ஓ கல்யாணம் அப்படி ஒண்ணு இருக்கா ஆமா ஆமா இருக்கும் இருக்கும் அம்மா இந்த வருஷம் முதல்ல ரெண்டு வேலி நிலத்தை வாங்கணும் அதுக்கப்புறம் தங்க லலிதாவுக்கு மாப்பிள வரணும் அதுக்கு அப்புறம் தாமா எனக்கு பெண் பாக்குற விவகாரம் போங்கண்ணா நான் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆமா அண்ணிமா நீ மெட்ராஸ்ல படிச்சுக்கிட்டே இரு உங்க அண்ணன் எப்படி நாடோடியா பெண் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே தெரியட்டும் நல்ல பிள்ளைங்க கமலபதி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் நீ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடப்பா அப்புறம் பொண்ணு அழகா இல்லன்னு குறைகிற சொல்லக்கூடாது இல்ல 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 அவசியம் பார்த்துதான் போச்சு லலிதா நீ எனக்காக அம்மா கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடு என்னண்ணா பொண்ணை நான் பாத்துடலாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா ஓஹோ அது வேற ஒண்ணு இருக்கா இருக்கும் இருக்கும் அப்ப சரி வாங்கம்மா போலாம் இப்படியே வா நீங்க என்னம்மா அதுதானே கேட்டேன் பார் நன்றாக பார் நீ செய்த பாதகத்தை பார்த்து கொண்டே இரு எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய் இப்போது தெரிகிறதா கல்யாணியின் கவலைக்கு காரணம் ஜாதி வைரத்தை எடுத்து இற்று போன இரும்பிலே பதிக்க பார்த்தாயே இது முறையா மண்ணை விலையாக கொடுத்து பசும் பொன்னை விலைக்கு வாங்க பார்த்தாயே இது நியாயமான செயலா நேர்மையான வியாபாரமா இது செல்லுமா சொல் 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 மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார் மண்ணுக்கேடு பொன் கேட்டால் கண்ணி செய்த ஒப்பந்தம் கண்ணீர் கண்டது ஒன்றுமில்லை கண்ணி செய்த ஒப்பந்தம் கண்ணீர் கண்டது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார் என் செய்வார் மண்ணுக்கேடு பொன் கேட்டால் சின்னமாகையும் மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார் என் செய்வார் மண்ணுக்கேடு பொன் கேட்டார் எண்ணி முடிவு செய்திடுவார் யாவருள்ளார் இல்லம்மா நான் தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேனே பாவம் அந்த அதிராமி முத்தினுடைய தங்க நான் இல்லாவிட்டா பொழுதே போகாது அவனும் மடத்து வேலையா அடிக்கடி வெளியே போயிடுறான் தனியா இருப்பான் நான் தான் அவளுக்கு தோணேன் ஆச்சி அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க உங்க பொண்ணு லலிதா இங்க இருந்த வரையிலும் எனக்கு பொழுதுனதே தெரியாம இருந்தேன் இப்ப சாதா தனியா உட்காந்துருக்க வேண்டியிருக்கு கோவில் இல்ல ஊர்ல குடியிருக்கிற மாதிரி குழந்தை இல்லாத கொடுத்தன மாதிரி எனக்கு நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கவலைப்படாதீங்கம்மா உங்க நல்ல மனசுக்கும் தர்ம சிந்தனைக்கும் ஆண்டவன் கிருபை செய்வார் முத்தைய எங்க இப்பதானே மடத்துக்கு போனாரு உன் பேர் என்னம்மா அபிராமி ஏன் அவசரப்படுற அபிராமி நல்ல பேரு தான் உங்க அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும் எங்க அண்ணனுக்கா 22 அடுத்த வருஷம் பிறந்தா 23 உனக்கு தெரியாது உன் வயச நானே சொல்றேனே உங்க அண்ணனுக்கு 23 உனக்கு ஒரு 17-18 அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு மேல இருக்காது ஆமா நீங்க யாரு ஜோசியக்காரரா நான் தான் காருவாரி சங்கு பிள்ளை
இந்த சங்கு பிள்ளையே இந்த ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது. உங்க அண்ணன் கூட என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு வர்றான். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. பாதம் இல்ல பாதம் இல்ல. உங்க அண்ணன் உங்ககிட்ட பிரியமா இருக்கானா? இல்ல இல்ல கோபமா தான் இருப்பாரு. அப்படியா? இல்ல எங்க அண்ணன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால சொன்னேன். நான் அடுத்த ராஜ்யத்துக்கு போறோம் வரேன். அடரரரரா அவசரப்படுறியே கொஞ்சம் இரம்மா. முத்தையனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் நான் அதையெல்லாம் கவனிக்கிறது இல்ல. அதிர்கிட்ட உங்ககிட்ட கூட கோவிச்சுக்கிறான். ஒரு பொம்பளைகிட்ட கோவிச்சுக்கிறவன் ஒரு ஆம்பளையா? அவருக்கு கொஞ்சமாவது புத்திங்கிறது இல்லையா அவனுக்கு? சரி சரி உட்காருங்க. அண்ணா வருவாரு புத்தி சொல்லுங்க. நான் வரேன். வாங்க ஆச்சி. அடடே ஆச்சியா வா. ஏன் ஆச்சி? உன் பையன் கமலபதி தானே? என்னடா பையா சவிக்கமா? வை என்னையா அடாபடான்னு பேசுற? நான் ஒண்ணு பையன் இல்ல. முதல்ல கூப்பிடவே தெரியலையே. இந்த ஆக்டர் கமலபதியே அடே என்று கூப்பிட்ட அசட்டு மனிதனே உம்மை மன்னித்தோம் மன்னித்தோம். சாதாரணமா பேசும் போதே நடிக்கிறப்பா. நீ நல்ல நடிகன். ஆமா நாங்க எல்லாம் மேடையில நடிக்கிறோம். நீங்க இங்க ஊருக்குள்ள. ஆமாமா நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு? சுத்த பெரிய மனுஷன் இல்ல இல்ல. நீ பொம்பளை வேஷத்துக்குன்னே பிறந்தான். அதனாலதான் உனக்கு அந்த ஜாலக்கெல்லாம் இருக்கு. ஆமா வேஷம் எங்களுக்காகவே பிறந்திருக்கு. நீங்க வேஷத்துக்காக பிறந்திருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆச்சி பையன் பட்டணமெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால ரொம்ப பேசுனா தலையில தட்டி வைங்க. இல்லாட்டி போனா ரொம்ப மிஞ்சி போயிட போகுது. என்னையா என்னமா தட்டி கிட்டின்னு எல்லாம் பேசுறீங்க? சும்மா இருமா அதெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம். வாங்கயா பேசாம. உங்க அண்ணன் கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லு. சுத்த பிடிப்பைய ஆவாரமா. என்ன லலிதா சௌக்கியமா? சௌக்கியம்தான் அபிராமி. நீ என் கூட மெட்ராஸுக்கு வந்துட்ட. எங்க வித்யாலயத்திலயே படிக்கலாம். ஆமா அவளும் உன் கூடவே வந்துட்டா அவங்க அண்ணனை யார் கவனிக்கிறது? அதிராமே நீ கமலபதிய பார்த்ததே இல்லையே. நாடக கம்பெனி ஆசையில வீட்டையே மறந்துட்டு சுத்துறான். அபிராமி அண்ணன் பெண் வேஷம் போட்டா எல்லாரும் வாங்கிடுவாங்க. லலிதா சும்மா இருக்க மாட்டே நீ? நான் ஏதோ கலைக்காக வேஷம் போட்டா இதெல்லாம் போய் பிரமாதமா சொல்லிக்கிட்டு சும்மா இருமா. முத்தைய எங்கம்மா? தம்பி கிட்ட சொன்ன உடனே பாக்கணும்னு வந்துட்டான். அண்ணனுக்கு அவசரமா வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டார். நாளைக்கு வீட்டுக்கே வரேன்னு சொன்னார். இத வந்துட்ட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அம்மா நேரமாச்சு புறப்படுங்க. இன்னொரு தடவை பாத்துக்கோமே. இப்பவே புறப்பட்டா தான் ரயில் கிடைக்கும். நாளைக்கு நாடகம் வேற வச்சிருக்காங்க. லலிதாவை மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் திரும்பி வரணும். ஆமாம்மா எனக்கு லீவு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ரயிலுக்கே புறப்படணும். என்னடி அம்மா அண்ணனும் தங்கச்சி ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குறீங்க. ஊருக்கு வந்தா ரெண்டு நாள் கூட தங்குறது இல்ல. போதுமே இந்த பள்ளிக்கூட படிப்போம் நாடக கம்பெனி நடிப்போம். இதெல்லாம் எதுக்குமா? முத்தைய வந்தா சொல்லு. இவங்க அவசரமா இன்னைக்கே ரயிலுக்கு புறப்படணுமா? நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இருங்க ஆச்சி காஃபியாவது கொண்டு வரேன். காஃபியா? அது இங்க யாரும் சாப்பிட பழக்கம் இல்ல. சாப்பிடவும் கூடாது. அது ஒரு பிசாசு. கள்ளினும் கொடியது. கருப்பும் கசப்பும் கலந்த கலியுக விஷம் அது. அதனால நாங்க மோர் தான் சாப்பிட பழக்கம். இதை கொண்டு வரேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நம்ம கல்யாண படத்தையே எரிச்சிட்டீங்க. போகட்டும் கல்யாணி, நன்றா எரிந்து போகட்டும். அத்துடன் நான் செய்த பாவமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. காரணம் தெரிந்து விட்டது கல்யாணி. உன் கவலைக்கு காரணம் தெரிந்து விட்டது. நீ சொல்லாமல் இருந்த சோகத்தை அந்த படம் எனக்கு சொல்லிவிட்டது. நான் உனக்கு கிடைத்து விட்ட தீங்கு எந்த விதத்திலும் நிவர்த்தி செய்ய முடியாது. நீ இழந்து விட்ட வாழ்வுக்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நீங்க பேசாம இருங்க. இல்லை கல்யாணி நான் பேசத்தான் வேண்டும். அதோ அந்த பெட்டியை. இதோ இந்த உயிர்களை பத்திரமாக வைத்துக் கொள். என்ன இதெல்லாம் எதுக்காக? என் செல்வத்தை உன் பெயருக்கு மாற்றி எழுதி இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பயப்படாதீங்க.
பிரயோஜனம் இல்லை கல்யாணி. உனக்கு செய்த மகா பாதகத்தை எண்ணி உருகின என் மனம் உடைந்து விட்டது. இனி அது தேர முடியாது. தூளாகி சிதறி போற கண்ணாடி பாத்திரம் குப்பையில் கொட்டத்தான் பயன்படும். பயப்படாதீங்க, தைரியமாருங்க கல்யாணி. இனி நான் பிழைக்க மாட்டேன். அதற்குள் என் மனதில் உள்ளதை சொல்லி விடுகிறேன். கேள் கல்யாணி, நன்றாக கேள். நான் உனக்கு புருஷன் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல. அம்மா கல்யாணி, நீ என் சொந்த மகள். இதெல்லாம் முக்கியமல்ல. முக்கியமான விஷயத்தை இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அதை நீ கட்டாயமாக நிறைவேற்றி தர வேண்டும். என்ன? உனக்கு விவாக விடுதலை கொடுக்கிறேன் அம்மா, விவாக விடுதலை கொடுக்கிறேன். கல்யாண பந்தத்திலிருந்து கடவுள் சாட்சியாக உன்னை விடுதலை செய்கிறேன். உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த பத்திரத்தில் எல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறேன். அம்மா, வருங்காலத்திலே உன் மனதுக்கு பிடித்தமான அந்த பூங்குளத்து வாலிபரையே கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மஸ்தாந்தி அடையும். அம்மா, உன் சொந்த தகப்பனார் உனக்கு தர மறந்து போன அந்த மகத்தான உரிமையை உன் அன்பு தந்தையாகிய நான் தருகிறேன் தாயே. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கல்யாணி, உன் வாயாலே என்னை அப்பா என்று ஒரு முறை கூப்பிடு. ஐயோ அப்பா! கல்யாணியின் மனைவி அல்ல, என் மகள், என் சொந்த மகள். அப்பா, என் சொந்த மகள். அப்பா, 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 அப்பா! எங்க போற? என்ன நட, நீ போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? வேலம்பாடி கிராமத்துக்கு போய் பகுதி பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு சங்கு பிள்ளை. நான் இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றேன். நீ இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றியா? என்ன எதுக்காக என்ன போச்சு? சரியான ஆளியாவன். சரி சரி, நீ மடத்துக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். அதராணி பயப்படாத, சிங்கார புராணத்தின் முதல் படலம். இந்தா தங்க சங்கி, உன் அண்ணன் என்னகிட்ட 500 ரூபாய் திருடிட்டான். நான் உனக்காகவே மன்னிச்சிட்டேன். அதே என் பணத்தை திருடனா, நீ என்னையே திருடிட்ட. அவனும் திருட, நீயும் திருடு. அபிராமி, அன்னைக்கு உன்னை பார்த்தேன், உங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்தேன். இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு ஒரு மெத்த வீடு தர்றேன். உன் முத்து சிரிப்புக்கு 10 ஏக்கர் நஞ்சை எழுதி வைக்கிறேன். அபிராமி, வேற யாரு மேலேயும் நான் இவ்வளவு பிரியப்படலையே. அபிராமி, அபிராமி. நீ பெரிய மனுஷமா, அபிராமி, நீ இங்கே இருமா. நான் போய் 4 பெரிய மனுஷன் கிட்ட சொல்லி இந்த பயனோட கொட்டத்தை அடக்கிட்டு வர. வேண்டாண்ணா, என்ன தனியா விட்டு போகாதீங்கண்ணா. பயப்படாதம்மா, அடிபட்டனா இனிமே திரும்பி வராது. நாளைக்கே நம்ம பூங்குளத்துக்கு போயிடும். நீ கவலைப்படாத, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டம்மா. இதோ வந்துடுறேன். யாரு? சங்கு பிள்ளைவாளா? ஆமா சார். என்ன ஐயா டான்ஸ் ஆடுற சார்? ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு சார். பெரிய காரியமா? யார் செத்து போறான்? ஒருத்தரும் சார் வேணாம் சார். என்கிட்ட ஒரு பயம் தான், 500 ரூபாய் திருடிட்டு போயிட்டான் சார். உங்ககிட்ட கூட திருட வந்துட்டான்? என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே இப்படி பேசினா நான் இந்த ஊரை விட்டே போக வேண்டியதான். நீ எங்க ஐயா அந்த காரியத்தை செய்ய போறீங்க சார்? இந்த பாருங்க சார், மண்டையில அடிச்சுட்டான். யார் யாரு? அவன் தான் முத்தையன். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு கான்ஸ்டேபிள். இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அந்த முத்தையன் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல போட்டு போய் நான் கருப்பூர்ல போய் கலெக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ் சார். என்ன அது இப்படி எழுதி வச்சிருக்க? சரியா எழுதிருக்கிறேங்க, குட்டி செவரு தான் எழுதி வச்சிருக்க. அந்த மனுஷன் என்னன்னா எவ்வளவு வாங்குற, நீ என்னன்னா இந்த கேள்வி எங்க? அந்த அயோக்யா யார்? யாரு இங்க வரலையே? அவரை இன்னைக்கு பார்க்க முடியாது. உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? இல்லப்பா, நான் சொல்றத கேளு. மணியம், என் கூட வாய்யா. பண்டார சன்னதியை பார்த்து இந்த பயலை பத்தி சொல்லி வைக்கணும். என்ன சொல்ல போறப்பா? எங்க வீட்டுக்குள்ள வந்து அக்கிரமம் பண்ணிட்டாயா? கார்வார் பிள்ளையா? என்ன செய்தாரு?
என் தங்கச்சி கிட்ட அம்பலப்படுத்துற வீட்டுல நடந்ததை எதுக்காக வெளியில விளம்பரப்படுத்தணும்? நீங்க எல்லாம் மனுஷன் இல்ல, அவன் அடக்கிறதுக்கு உங்களால முடியல. இது பெரிய இடத்து விஷயம்பா, மெதுவா தான் கண்டிக்கணும். உணர்ச்சி இல்லாத பிண்டங்க, நன்மைக்கு தீமைக்கு வித்தியாசம் தெரியாத நாசக்கார கூட்டம், அக்கிரம செய்யறவங்களை கண்டிக்காம அவங்க சொல்றபடியெல்லாம் தலையாட்ட ஆட்டு வந்த பசங்க. ஒரு மடையனை திருத்த முடியாத நீங்களும் மனுஷனுக்கு தானா ஐயா? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, உணர்ச்சி இல்ல? இன்னைக்கு என் சகோதரிக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு உங்க சகோதரிகளுக்கு ஏற்படாதுங்கிறது என்னையா நிச்சயம்? ஒரு மனுஷன் ஓராய இந்த புனிதமான மனத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் இது நியாயமா இருக்கா? தம்பி தம்பி, நீ பேசுறத கேட்டா ரோஷம் தான் வருது. ஆனா கை நீட்டி அவங்க கிட்ட காசு வாங்குறமே என்ன செய்யறது? என்ன செய்யறது? அவனை திருத்தாது, இல்லாட்டி அவனையும் கொண்டுட்டு நீங்களும் சாகிறது. ஒரு மடையனால இந்த ஊரே கடறாதா? இவ்வளவு தெரிஞ்ச அவனை சும்மா விட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, முதல்ல உங்களை எல்லாம் ஒழிக்கணும். சரி இருக்கட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் நகர போறது இல்ல. ஒண்ணு, நாலு பேருக்கு முன்னாலே அவன் மன்னிப்பு கேட்டு திருந்தணும், இல்ல அவனை இந்த ஊரை விட்டே வரட்டணும். தம்பி வீணா கோபிக்காத, பதறினா எல்லாம் செதறி போயிடும். போகும் அபிராமி. அபிராமி ஆச்சு, அழாதேம்மா. என்ன நடந்தது? உங்க அண்ணன் எதுக்காக போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்க? போலீஸ்காரங்க ஏதாவது ஆபத்து வந்துட மாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தது? அந்த பாழா பொண்ணு சங்க பிள்ளைங்க வந்து தாறுமாறா பேசினான், அண்ணா அவனை அடிச்சாரு. சங்க பிள்ளை வேலையா? பயப்படாதம்மா, நீங்க தனியா இருக்க கூடாது, எங்க வீட்டுல வந்து இரு. இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி விட்டாமல எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட சொன்னா வேண்டியதை செய்வாங்க. வீட்டை கூட்டிக்கிட்டு வா போலாம். புதுசு போல இருக்கு. சாமி சாமி, அது இரும்பு கதவு சாமி. அதே மாதிரி இங்க இருக்கவங்களும் இரும்பு மனுஷனுங்க. நாமும் நம்ம மனசை இரும்பாக்கிக்கிட்டா தான் இங்கிருந்து காலம் தள்ள முடியும். ஐயா 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 ஐயா, என்ன கத்துற ஐயா? ஐயா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க ஐயா, என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேயா. என்ன கொஞ்சம் வெளியே விடுங்க, நான் வீட்டு வரைக்கும் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேயா. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என் கூட வாங்க ஐயா. ஐயா ஐயா, அபிராமி இனிமே உன்னை பார்க்கவே முடியாது. அபிராமி 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 அபிராமி. சாமி 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 சாமி, இது என்ன சிறுவிளத்தனா? இங்க இருக்கவனுங்க எல்லாம் நெஞ்சில ஈரம் இல்லாதவனுங்க, இப்படி முட்டுக்கிறீங்களே, அது இரும்பு கம்பி, என்னத்துக்கு ஆகுறதுங்க? வாங்க. மீனாட்சி மீனாட்சி மீனு, என்ன இன்னைக்கு வர்ற போதே ராகம் போட்டு கூப்பிடுற? சரி, தலை வலிக்கிறது, கொஞ்சம் காப்பி கொண்ட. சரி, முதல்ல நான் சொல்ல. என்னடி இது, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா இப்படித்தான பேசுறது? வெளியில எதுக்காக போறேனா? என் வேலையே இதுதான் அடி. இந்த பாழா போன வேலையை விட்டு சொல்லுங்கன்னா கேட்டா தானே? சரி, நீ இப்ப எனக்கு காப்பி கொடுக்க போறியா இல்லையா? இப்ப நான் சொல்றபடி கேட்க போறேனா இல்லையா? என்னடி இது, எல்லாரையும் நான் அதிகாரம் பண்றேன், என்ன நீ அதிகாரம் பண்ற? என்ன அழற சத்தம்? எல்லாம் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டால வந்து அழுகதான். என்னடிக்கு பைத்தியம்? யார் பைத்தியம்? நீங்களா நானா? கொஞ்சம் இருங்கோ. இத பாருங்க, இந்த குழந்தை மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. பார்த்துட்டு மீனு, நீ எப்பவாவது அபூர்வமா சிரிச்சா இப்படித்தான் இருக்குவோம். ஆமா ஆமா, பரியாசம் வேற. முதல்ல இந்த பொண்ணோட அண்ணாவை விடுதலை பண்றா சொல்லுங்க, அப்பதான் காப்பி தருவேன். இந்த பொண்ணோட அண்ணனா? யாரம்மா அது? முத்தே என்ன? ஓ, மடத்துல திருடிட்டதாக கார்வார் சங்க சீரான அந்த பையனா? அந்த அளவெடுத்த சங்க பிள்ளை பணத்தை கொண்டு தூக்கில போடுங்க. ஏண்டி இப்படி பாயறேன், பேசாம. அந்த படுபாவி சொன்னதை நிஜம் நம்பி அந்த நிரபராதி அரெஸ்ட் பண்ணிட்டு. ஐயோ, எல்லாம் என் தலை விதி. என்ன கெட்ட காலத்துக்கு உங்க புத்தி இப்படி போறதோ? நேக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுடி. நோக்கு கல்யாணமால போட்டுமே இல்லையோ, அன்னைக்கே ஆரம்பமாயிடுச்சு.
ஆமா ஆமா என்னால தான் உங்களுக்கு கட்ட காலம் நான் ஒத்தி இருக்குது உங்க கண்ணை உறுத்திண்டே இருக்கு எனக்கு காலம் வர மாட்டேங்க சீக்கிரம் கொண்டு போடாப்பா சீக்கிரம் ஏய் நீ வேற ஏண்டி ஒரே ரெக்கல பண்ற உன்னை கண்டா ஏமா கூட பயப்படுவாண்டி கொஞ்சம் பொறு ஏம்மா நீ நிதானமா சொல்லி என்ன நடந்தது அவ என்னத்தை சொல்ல கிடக்கு நான் சொல்லி அழறேன் சொல்லிட்டு அழ வேண்டாம் அழுதுட்டே சொல்லு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா சொல்லு இந்த கார்வார் புள்ள இருக்கானோ புரியுறதோ அவன் கட்டண தொடை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் புரியுறதோ நுழைஞ்ச தொடை இல்லாம இந்த பொண்ணை இம்ச பண்ணிருக்கான் புரியுறதோ அப்போ முத்தையன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் புரியுறதோ அவனை பிடிச்சு வெளில தள்ளிருக்கான் யாரு முத்தையன் கார்வார் பிள்ளைய புரியுறது புரியாது அது ஏதோ அடிபட்டு இருக்கு புரியுறதா ஏண்டி என்னடி இது நடந்தத சொல்லுனா நீ படிச்ச ஸ்டண்ட் நான் அவனை சொல்றேன் கேட்டு தொலைங்க அண்ணா சொல்லி தொலைண்டி அப்புறம் அந்த பாவி சொன்னதை நம்பி முத்தையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் उंगशाम நான் சொல்றபடி கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க வீட்ல இருக்கலாம் என்னப்பா என்ன சொல்லப் போற நீ என்ன சொன்னால நான் கேக்குறேன் எப்படி தரிப்பா சரிமா தரி ரிமாண்ட்ல இருக்காங்க ஜாக்கிரதையா பாத்துக்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஏடையா இங்க ஒருத்தரையுமே காணோம காணோமா அட ஜன்னல் ஓடே ஓடு அஜமா அஜமா என்ன லாக்அப்ல இருந்து கொரவனும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண முத்தையனும் தப்பிச்சு ஓடிட்டாங்க முத்தையனா சரி நீ போ நான் உடனே ஸ்டேஷன் வரேன் ஐயோ கதவு பூட்டி இருக்கே அபிராமி எங்க போயிருப்பா சாமி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க அதோ ஆளுங்க எல்லாம் தேடிட்டு வராங்க இன்னைக்கு ட்ரெயின் ஒரு மணி நேரம் லேட்டா வரும்னு சொன்னாங்க மணி ஒன்றாவது இன்னும் ட்ரெயினை காணோம வந்துருங்க தம்பி என்ன போலீஸ் பரத்திட்டு வருது கொஞ்சம் காப்பாத்து யார பண்ணி நான் ஒரு அநாதப்பா நிரபாதி என் மேல அனாவசியமா பழி சுமத்தி என்ன தொந்தரவு பண்றாங்க கொஞ்சம் காப்பாத்தப்பா என்னப்பா அது போலீஸ் துரத்திட்டு வருதுன்னு சொல்ற அப்புறம் காப்பாத்துன்னு வேற சொல்றியே தம்பி உன் காலை பிடிக்கிற உனக்கு ஒரு அண்ணன் இருந்து இந்த நிலைமை ஏற்பட்டா நீ காப்பாத்தாம இருப்பியா போலீஸ் போனோன்னு எல்லா விஷயமும் விவரமா சொல்றேன் என்ன காப்பாத்தப்பா சரி அப்படி போயிடப்பா போப்பா ஒரு ஆளு கருப்பு துணி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தானா யாரு கருப்பு துணியா ஆமா சார் அவன் பெரிய திருடன் திருடன் இங்க ஏன் பா வரா மன்னிக்கணும் அந்த ஆள் யார் போய் பாரு எங்கப்பா அந்த ஆளு உங்கூட பெரிய வேதனையா இருக்குண்ணே சொல்றது கேளுங்கண்ணே அட ஏன் தம்பி இப்படி பட்ட பகல்லையே பயந்து சாகுற உட்காரு
அதுக்கு இல்லன்னு இந்த பெரிய பக்கத்துல இருக்க பாருங்க அவன் இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கானா எந்த பக்கம் ஓ இந்த காடு பக்கம் இன்னும் ஒரு கல் தூரம் தானே இருக்கு ஒரே அடியா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாமே அட போப்பா பசி பிராணம் போகுது வீட்டுல போய் சாப்பிடறதுக்காக கட்டுத்தூர் கட்டியாங்க என்னமோ எனக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் சாமி என்ன விட்டுட்டு எங்கப்பா போயிட்ட என்னங்க சாமி ரெண்டு நாளா உங்களை தானே சாமி நான் தேடிக்கிட்டு அலையறேன் என்னை விட்டு எங்க சாமி பிரிஞ்சு போயிட்டீங்க சொக்கா என் தங்கச்சியும் பார்க்க முடியல இந்த பாழ் உலகம் எனக்கு திருடங்கிற பட்டத்தை வேற கட்டிட்டுது இனிமே நான் என்னப்பா செய்வேன் சாமி தங்கச்சி மாலை பத்தி கவலைப்படாதீங்க சாமி எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சாமி என்ன பாருங்க நான் அனுபவிச்சவன் சொல்றேன் என் ஆயுசிலேயே முக்கால் வாசி ஜெயில தானுங்க இருந்திருக்கேன் நீங்க திருடுனீங்களோ இல்லையோ ஒரு தரம் ஜெயில இருந்தாச்சு இல்ல இன்னமே நீங்க ஆயிரம் தான் யோக்கியமா நடந்தாலும் இந்த உலகம் நம்மளை வாழ விடாது சாமி வாழ விடாது நான் சொல்றத கேளுங்க சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால ஆளன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல சாமி நிமிந்தம் இல்லைங்க நான் இருக்கேன் பாவம் ரெண்டு நாளா சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க சாமி இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க இத பாரு குழந்தை மாதிரி அழப்படாது நான் இருக்க பயப்படாதம்மா அம்மா உலகத்துல துரதிருஷ்டம் பிறந்ததே எனக்காகத்தான் நான் இல்லாம இருந்தா எங்க அண்ணாவுக்கு ஒரு கஷ்டமும் வந்திருக்காது அப்படி எல்லாம் சொல்லாத உங்க அண்ணா விஷயமா தான் அவர் வெளியில போயிருக்க இப்ப வந்துருவார் உனக்கு ஒரு வரம் வராது கவலைப்படாதேம்மா இன்னும் அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா ஆமா பாவம் சதா அழுதுண்டே இருக்கா அழட்டும் அழட்டும் வேணும்னா நீயும் சேர்ந்தாள் சரி சரி உங்க மிரட்ட வித்தியெல்லாம் இங்க வேண்டாம் இருங்க காப்பி கொண்டு வரேன் இந்தாங்க உன் காஃபி வேணாம் மண்ணாங்கட்டி வேணாம் சரிதான் சாப்பிடுங்க என்னமோ பிகு பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள்ல எப்படி உடம்பு கருத்து போச்சு சாப்பிடுங்க ஒரு காரியம் செய்யணும் சரின்னு சொன்னா தான் காஃபி சாப்பிடும் நான் சரின்னு சொல்றதுக்குள்ள காஃபி ஆறி போயிடும் சாப்பிடுங்க சொல்றேன் மீனு என்னவா அந்த பொண்ணு உடனே நம்ம ஆத்த விட்டு வெளியே அனுப்பணும் இது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க சொல்றபடி நான் நடக்க புரியுதா மீனோ சீரியஸா சொல்றேன் நான் டியூட்டில இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசாது நானும் சீரியஸா தான் சொல்றேன் வீட்டுக்குள்ள வந்தா டியூட்டியை பத்தி பேசாதீங்க ஏண்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சா இல்ல பூட குட்டி நினைச்சியா இன்ஸ்பெக்டர் சம்சாரம் நினைச்சாடா இல்ல உங்க வீட்டு நான் குட்டி நினைச்சாடா என்னமோ விரட்டுறல அடியே அடியே நான் ஒண்ணு சொல்ல இல்ல பேசுறது இன்ஸ்பெக்டர் சவுக்கடி சாஸ்திரி பி கேர்ஃபுல் பேசுறது மிஸ்டர் சாஸ்திரி ஜாகிரதை ஏண்டி ஏறி தவள மாதிரி கத்துற நீங்க ஏன் காக்கா மாதிரி கரையறே வெளியில யாராவது கேட்டா என்ன சொல்லுவா என்னத்த சொல்லுவா இன்ஸ்பெக்டர் வீட்டையே போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டாரு சொல்லுவா புரியுறதா ஓ மேல குத்தம் இல்லடி ஓ மேல குத்தம் இல்ல என் ஜாதக பலனே அது உங்க ஜாதகத்தை பத்தி இப்ப என்ன இன்னொரு கல்யாணம் நடக்கிற போது பாத்துக்கலாம் போன காரியம் என்ன ஆச்சு முத்து என் கிடைச்சானா அத்த சொல்லுங்க இந்த அபராமி வீட்டுல உங்க அண்ணனுடைய போட்டோ கிட்ட ஏதாவது இருக்கா எங்க அண்ணா இங்க இனிமே உங்க அண்ணாவை அடியோட மறந்துடு வெள்ளம் தலைக்கு மேல போயிடு என்னண்ணா இது அவன் அண்ணா பத்தி கேட்ட ஆத்து வெள்ளத்தை பத்தி சொல்றா ராமா சும்மா இருங்க பொண்ணு இனியும் உனக்கு அண்ணாவே இல்ல நினைச்சுக்கோ உங்க சர்க்கஸ் வச்சு எல்லாம் அவளாண்ட வேண்டாம் குழந்தை அவர் ஏதோ உஷ்ணத்துல வளர்ற உங்க அண்ணாக்கு ஒரு குறம் வராது நீ போமா உள்ள ஆமா ஒண்ணும் வராது இந்த அம்மா தான் சீஃப் ஜஸ்டிஸ் தீர்மானமா சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறது ரொம்ப பிசகா முடியும் பிசகா முடியும் அவளுக்கு ஒருத்தரும் இல்ல இனிமே எல்லாம் நாம தான்
இத பாருங்க நமக்கு தான் குழந்தையே இல்லையே அவள வளர்த்துட்ட என்ன இல்ல வளக்கறதா அவ வளர்ந்திருக்கிறதே போதும் நீ ஒண்ணு வளக்கடி ஒரு திருட்டு பைய தங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கறாரு நான் பொண்ணு காதுல விழ போறேன் அடி அச்சடு அப்ப இங்க இருந்தா என் வேலை போறதோட தலைக்கு ஆபத்துடி ஆபத்து ஏண்டி என்ன இப்படி படைக்கிற பாவம் நீங்கள ரொம்ப அவஸ்தப்படுற எனக்கு ஒரு யோசனை தோன்றது உங்களுக்கு யோசனை கூட வந்துடுதா சொல்லி சீக்கிரம் சரி அந்த பொண்ணு இங்க இருக்க வேண்டாம் மெட்ராஸ்ல உங்க சித்தப்பா பொண்ணு சாரதா நடத்துற வித்யாலயத்துக்கு அனுப்பிச்சுடுவோம் அதான் அடுத்த ஒரு ஆச்சிய பொண்ணு லலிதா வந்துச்சம் பாருங்க அங்க பேஷ் பேஷ் உன் யோசனை ரொம்ப பிரமாதம் சாமி சாமி வாங்க சாமி சொக்கா தங்கச்சி கண்டுபிடிச்சியாப்பா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடோட தானே சாமி வந்திருக்கேன் என்னது நம்மளை இந்த பாடு படுத்தி வைக்கிறதுக்கு பாருங்க மனுஷ பாம்புக அதுகளை எல்லாம் நம்ம சரியா ஒரு ஆட்ட ஆட்டி வைக்கணும் அதனால நம்ம ரெண்டு பேரும் பாம்பு பிடாரனா வேஷம் போட்டு ஊருக்குள்ள போய் உளவறியணும் இதோ பாரு அவனை விட்டுட்டாங்க இப்ப என்னன்னா ஊர்ல அவனை வீராதி வீரன் சூராதி சூரங்கிறாங்க ஆமாங்க அந்த பய அனில் மாதிரி சாதுவா வந்து சேர்ந்தான் நம்மளோட கூட கொஞ்சம் பழகினானோ இல்லையோ இப்ப என்னடான்னா பாம்பு மாதிரி சீர்றான் நானும் பார்த்தாலும் பார்த்தனுங்க சில பேர் கொஞ்சம் நாள் பட்டு கெட்டு போவாங்க இவன் என்னடான்னா திடீர்னு கெட்டு போயிட்டான் ஆமாமா ரொம்ப திடீர் மாற்றங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகங்க என்ன இந்த போலீஸ் அவனுக்கு உடம்பியா இருக்குமோ இருக்கு 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 அண்ணையா இருக்கு நானு சூப்பரண்டுக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு மாத்திரம் இந்த அதிகாரம் வந்தா இந்த பயல என்ன செய்வோம் தெரியுமா இன்னும் உங்களுக்கு அதிகாரம் வரலீங்களா வரும்யா இந்த நிமிஷம் அந்த பய எங்க இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் 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 உங்களுக்கு தெரியாதா என்ன ஏயா எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியும் இல்ல ஆமாங்க பின்ன என்னயா பய வளை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே மண்டலமிட்டுடல் வளை வண்ண பாம்பே வளை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே மண்டலமிட்டுடல் வளை வண்ண பாம்பே தலை கங்கி நின்றிடும் கத்திய பாம்பே தலை கங்கி நின்றிடும் கத்திய பாம்பே தலை எடுத்தே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே கண்டவர்கள் ஒரு காலும் பிண்டிடார்கள் பிண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்கள் கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்கள் விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்கள் கொண்ட கோலம் உள்ளவர்கள் கோநிலை காணார் கொண்ட கோலம் உள்ளவர்கள் கோநிலை காணார் கூத்தாடி கூத்தாடி ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அறியார் தனி மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார் தந்திரம் சொல்லுவார் தமையறியார் தனி மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார் மந்திரம் செவிப்பார்கள் மந்திரம் செவிப்பார்கள் வட்ட வீட்டினுள் மந்திரம் செவிப்பார்கள் வட்ட மதிலினை சுற்றுவார் வாயில் காணாராடுபாமே விளையாடுபாமே அந்தரம் சென்றுமே வெற்பிடுங்கி அருள் என்னும் ஞானத்தால் உன்னை சேர்த்தேன் அந்தரம் சென்றுமே வேட்பிடுங்கி
அருள் என்னும் ஞானத்தால் உண்டை கேட்டேன். இந்த மருந்தை தின்பீராகில், இந்த மருந்தை தின்பீராகில், இனி பிறப்பில்லை என்றடாய் பாம்பே, ஆடுபாம்பே, விளையாடுபாம்பே. பாவி இனிமே உன் வாழ்க்கையிலேயே நீ இவன் கூட வரக்கூடாது. இல்லீங்க தெரியுமா? இல்லீங்க வந்த இல்ல கொன்னுடுவேன். திரும்பி பார்க்காம ஓடு ஓடு. ஏய் கார்வார், என்ன தெரியுதா? தெரியலீங்களே. நன்றாய் பா. யாருக்கு நீங்க? ஓ, முத்தையன்களா? ஆமா முத்தையன். எங்க ஏடா என் தங்கை அபிராமி? ஐயோ எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. அப்புறம் நான் அந்த பக்கமே போகலீங்க. நிச்சயமாக தெரியாது. இன்ஸ்பெக்டர் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. பட்டணத்துக்கு போய் ஆமா. இனி எந்த பெண்களையும் எந்த ஏழைகளையும் இன்சிக்காதே. ஐயோ என் உயிர் இருக்காங்க. நான் புள்ள குட்டிக்காரங்க என்ன கொண்டு. ஆமா, உன்னை கொன்று என் கரத்தை ஏன் கரைப்படுத்திக் கொள்வானே? சொக்கா வாங்க. இந்த பெரிய மனிதரை கவனித்துக் கொள். சரி பெரிய மனிதரே. கிழமை சாகிறதுக்கு முன்னாலேயே முன் ஜாக்கிரதையா நிலத்தை பூராவும் கல்யாணி மேலே எழுதி வச்சுட்டா? எழுதி வச்சா என்னடா, நிலம் பூரா பத்திரத்திலேயா இருக்கு? நம்ம ஆளுங்க இருக்கவே இருக்கானுங்க. ஏவி விட்டா கல்யாணி அப்படி அலற வேண்டாமா? அலறுவா அலறுவா. அவன் நிலத்தை மட்டுமா எழுதி வச்சா? அவன் இஷ்டப்படி சுதந்திரமா நடக்கிறான்னு எழுதி வச்சுட்டான்டா? அதுதான் ஒரு மாதிரியா நடக்கிறான். நடக்கிறான் நடக்கிறான். கல்யாணி என்னப்பா பண்ண? நிர்வாகத்தை இனிமேல உன்னால பார்க்க முடியாதம்மா. நம்ம ரத்தனம் பிள்ளை குத்தகைக்கு கேக்குறான். யாரப்பா அவன் ரத்தனம் பிள்ளை? அவன் தான்மா உன் புருஷனுடைய ஒண்ணு விட்ட மருமகன். நல்லா படிச்சவன். இந்த ஊர்ல எல்லா விவகாரமும் அவனுக்கு தெரியும். அவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் எவனா இருந்தாலும் என் பண்ணையில கால் எடுத்து வைக்க கூடாது. என்னம்மா இது, எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறீ? எதிர்த்து பேசலப்பா. அந்த அயோக்கிய பசங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, அது எனக்கு பிடிக்கல. அப்படியானா எல்லாம் உன் விருப்பப்படிதான் நடக்கணும்ங்கறியா? என் விருப்பப்படி என்னப்பா நடந்தது? உங்க இஷ்டப்படி என்ன அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தீங்க, அவர் இஷ்டப்படி அவர் காலமானார். என் விருப்பம் நிறைவேற வேண்டும். காலத்தின் தெய்வம் விதியின் உதவியும் எனக்கு. என்னமோ அம்மா, நீ உலகம் தெரியாத சிறு பெண்ணாச்சேன்னு யோசனை சொல்ல வந்த. சிறு பெண், உலகம் அறியாதவள். உங்கள் பெண்ணை கேட்டு மாப்பிளைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முன்பே இருந்திருக்கணும் அப்பா இந்த நல்ல யோஜனை எல்லாம். என்னம்மா அது, ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறியே. பேசி பேசி இன்னும் யாரை நாசம் செய்ய போகிறீர்கள்? உங்கள் பேச்சை கேட்டு அதன்படி நடந்ததால் வந்த பலனை கண்ட என் துரதிர்ஷ்டம் இப்போது பேசுகிறது. சித்திரவதை செய்யாதே கல்யாணி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவு செய்தேன். இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சா செய்திருப்பனா? உன்னை பெத்த தகப்பேங்கிறது கூட மறந்துட்டு பேசுறியே. மறக்கவில்லை. என் தகப்பனார் யார் என்பதை நான் மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது. என் தகப்பனார் இறந்து விட்டார். என்ன? இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருமகன் என்று நினைத்தீர்களே, அவர்தான் என் தகப்பனார். நீங்கள் என் வாழ்க்கை கொலை செய்தீர்கள். அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்தார். உலகில் சாதாரண மனிதர்களுக்கு புரியாத ஒரு புதிய உரிமையை நான் கேட்காமலே எனக்கு கொடுத்த அன்பு தந்தை. தன் குற்றத்தை உணர்ந்த பெரிய மனிதர். நன்மை என்று நினைத்து தீராத கவலையை நானே உண்டாக்கி கொண்டேன். நான் செய்தது தவறுதான் கல்யாணி. என்னை மன்னித்து விடம்மா. என்ன சார், எப்பவுமே உங்க கூட தானே சார் இருந்துகிட்டு இருக்கேன். உன் மேல டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சந்தேகம் வந்துருக்கு சங்க பிள்ளை. சந்தேகமா? ஏன் பேர்லயா? ஆமா டிபார்ட்மெண்டா? என்ன சார், நீங்க வேற டிபார்ட்மெண்ட் வேறயா?
அனாவசியமா சந்தேகப்படப்படாது. எழுதுன்னு பேச்சியா? ஏன் சார், நீங்களே என்ன அவமானப்படுத்தினா தனியா வேணும்னா எது வேணும்னாலும் சொல்லுங்க. இவங்களுக்கு முன்னாடி பேசினா நாளைக்கு வெளியே போனா என்ன மதிப்பாங்களா சார்? அதுலயும் இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய முத்தையன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு நீ சொல்றதாக தெரியும். ஒழுங்கா உள்ளத்தை சொல்லிடும், இல்லாட்டா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னையா சிரிக்கிற சார்? நீங்க பெரிய ஆள் சார், திருடம் போன இடம் உங்களுக்கே தெரியல, என்ன எப்படியாவது மிரட்டி தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறீங்களே. நீ சொன்னதை கேட்டதற்கு சாட்சி இருக்கு. அதையெல்லாம் நம்பாதீங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. சொல்லு. அந்த பய வந்து சார் இங்க காட்டுக்குள்ள போயிட்டானா? அது உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொல்லப்படாதுன்னு வச்சிருந்தேன் சார். நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் சொன்ன நல்லவனெல்லாம் கெட்டவன் ஆகிட்டு நொந்துட்டிய. நொந்து திருடனை பத்தி எனக்கு என்ன சார் தெரியும்? பாம்பின் கால பாம்புக்குத்தானே தெரியும். திருடனை பத்தி ஒன்ன போல திருடனை தானே விசாரிக்கணும். எனக்கு ஒன்னும் தெரியாது சார். சரி, முத்தையனை பார்த்தேன் கருத்தேன்னு யாரிடமும் பேசக்கூடாது தெரியுமா? இனிமே யார பத்தி ஒன்னும் பேசல சார். அப்ப இதுவரை பேசுறது உண்மைதானே? அடாடாடாடா, தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை சொல்லப்படாது போல இருக்கே. சரிதான் சார், இனிமே யார பத்தி ஒன்னும் சொல்லல சார். அது மட்டும் போதாது ஐயா, மன்னிப்பு கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு தரணும். இது வேறையா? நாயுடு வாங்கி வையா. கிரகச்சார் காலையில யார் மோசல முடிச்சனோ தெரியல. ஐயா நாயுடு, இதெல்லாம் என்ன ஐயா? ஐயாவுக்கு உங்க விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. ஓஹா, ஐயாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ சீக்கிரம் எழுது. கல்யாணியத்தை கவலைப்பட வேண்டாம், பிறந்தவரெல்லாம் இறப்பது உறுதி. தோண்டோரி போறதை பத்தி வருத்தப்படாதீங்க, இருக்கிறத பத்தி கவலைப்படுங்க. பெட்டிச்சாவை எங்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் நான் சரிபடுத்திடுறேன். நான் யாரா? நீ சரி, இந்த வீட்டுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல, பேசாம வெளியே போயிடு. நீங்க தான் இப்படி சொல்றீங்களா? ஆமா. கோவிக்காதீங்கத்த, நான் ரொம்ப கோபக்காரன். ஆமா இருக்கட்டும், உன் கோபத்துக்கு இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. போறியா இல்லையா? யாருங்க இந்த மனுஷனை வெளியே அனுப்புங்க. அவமானண்டா யாருக்கு? எனக்கு. உனக்கு தானே? விடு, பரவாயில்ல. பாத்தியா, இந்த கல்யாணத்து முறை என்ன என்னை வெளியே தோர்த்திட்டான், கேவலமா கூட பேசிட்டான். எடு துப்பாக்கி, சுட்டு போறேன். கிளிய துப்பாக்கியால சூடக்கூடாதுரா, பிடிச்சு கூட்டுல போட்டு அழகா பாக்கணும். மூளைய கொஞ்சம் உபயோகப்படுத்து. இன்னைக்கு நம்ம ஆளுகளை எல்லாம் தயார்படுத்து. என்ன வந்தாலும் இந்த புலிப்பட்டி ரத்திரம் பிள்ளை இருக்கிறேன், பயப்படாத. வீட்டுலதானே? கூட வரண்டா. சரி, ஓட்டு வண்டிய நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். என்ன முதலியார்வன்? நம்ம புலிப்பட்டி கிராமத்துல அறுவடைக்கெல்லாம் தயாரா இருக்குது. ரத்தினம் பிள்ளை ஆளுங்க ரொம்ப தொந்தர் கொடுப்பாங்க போல தெரியுது. நாம அங்கே போய் இருந்து ஆக வேண்டியதை கவனிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பயப்படாதீங்க, நானே வரேன். அங்க போக ஏற்பாடு எல்லாம் செய்யுங்க. சரிம்மா. டேய், நீங்கள் செய்யறது தவறான காரியம். கேவலம் ஒரு நாள் திருட்டுக்காக வருஷக்கணக்காக ஜெயில இருக்க வேண்டி வந்துடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை திருட அனுப்பினானே புலிப்பட்டி மைனர், அவனே உங்களோடு வரவில்லை. ஏழைகளாகிய உங்களை ஏவி விட்டு அந்த பாவி பணக்காரனாக பார்க்கிறான். இது தெரியாமல் வீணாய் கஷ்டப்படாதீங்க. என்ன போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிட்டுட்டுமா? என்னமா செய்யறது? பசிக்கிறது உண்மையானால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், கேட்டா கொடுக்கறேன். முதலியார் வாழ், இவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புங்க. அம்மா தாயே, உங்க தர்மகோணம் தெரியாம நாங்க தவறா நடந்துட்டோம். இனிமே இப்படி எல்லாம் செஞ்சீங்க, புள்ளெடுத்து பக்காத்துல முகமூடி முத்தியங்கிட்ட சொல்லி உங்களை தொலைச்சு விடுவேன். அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். பாத்தீங்களா, திருட்டு பசங்க திருடன் பேர சொன்னா தான் பயப்படுவாங்க. முதலியார் வாய், அம்மா திருடன் சொன்னீங்களே, முத்தை அவன் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குங்க தெரியும், சும்மா தெரியும்னு சொல்லி வச்சேன். கொள்ளிடக்கரையே அவன் பேரை கேட்டுட்டு நடு நடந்ததுன்னா
இந்த பசங்க எந்த மூலைக்கு என்னங்காச்சு நீங்களும் பயந்துட்டீங்க அவன் ரொம்ப நல்லவங்க நல்லவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அவளங்களை கண்டு ஆதரிப்பாங்க அவங்காச்சு ஏய் பொம்பளைங்களா நில்லுங்க மரியாதையா கையிலே கழுத்திலே காதல போட்டிருக்கதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போங்க கும்புறானுங்க உங்க கூட பிறந்தவங்க மாதிரி நினைச்சு விட்டுருங்க ஆசீர்வாதம் சொக்கா இன்று உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் இனிமேல் எந்த பெண்ணிடத்திலும் இதே போல் நடந்து கொள்ள கூடாது தெரியுமா இல்லைங்க சாமி ஐயா பெரியவரே மன்னித்து விடுங்கள் நீங்கள் போகலாம் இந்தாங்க வண்டி வச்சுட்டு போங்க கேவலம் மகா கேவலம் யாருக்கு நமக்கு எல்லாம் தாண்டா அன்பரே அதைரியப்படாது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு போன காரியம் முடியல வெட்டிச்சாவியும் கிடைக்கலடா அதுக்கு ஒரு அருமையான யோஜனை என்ன பயங்கர திருடன் பலே கைகாரம் முகம் மூடி முத்தையனை பிடிச்சா முத்தையனை பிடிக்கிறதாவது ஆனாரப்பட்டவங்களால அவனை பிடிக்க முடியலையே நம்மால அவனை பிடிக்க முடியுமாடா அட அதில்லப்பா அவனை பிடிச்சு அவ வீட்டுல கொள்ளையடிக்க வச்சு அவ கர்வத்தை அடக்கணும் ஓஹோ அப்படி போறியோ ஆமா அந்த பயலை யாரடா சந்திச்சு பேசுறது அந்த கரும்பூனைக்கு யாரு மணி கட்டுறது முகமூடி முத்தேன் அடே அப்பா அவன் பேரை கேட்டா அந்த ஊரே நடுங்குதே நாம சொல்றபடி அவன் கேப்பானா நம்ம சொன்னபடி கேட்க மாட்டான் பணமூட்டை சொன்னபடி கேட்பான் அவங்கிட்ட காரியத்தை முடிக்க ஒரு குறவன் இருக்கான் உங்ககிட்ட நான் இருக்கேன்ல இருக்க இருக்க அந்த மாதிரி அவங்கிட்ட ஒரு குறைப்பாய இருக்கான் அவனை பிடிச்சா எல்லா காரியமும் முடிஞ்சு போகும் சரி அவன் என்ன வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய் இவர் பெரிய இஸ்பேட் மைனர் இவரை வந்து அவரு பாப்பாரு காரியாகனா நீதான் அவனை போய் பார்க்கணும் நானா என்னடா என்ன போய் பார்க்க சொல்ற ஏன் பயப்படுற நானும் கூட வர்றேன் பயம் இல்ல தைரிய குறவு ஆமா ஆமா சாமி இதோ பாத்தீங்களா ரூபா 5000 அச்சாரம் எதற்காக பணம் நம்மிடம் இருக்கும் பணம் போதாதான் நான் ஒரு கார் வேண்டும் என்று சொன்னேனே அது என்ன வாயிற்று ஐயோ சாமி அவசரப்படுறீங்களே அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன ஏற்பாடு இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கான் தெரியுங்களா விளம்பர மனுஷன் எங்க போனாலும் நான் தான் பெரிய மனுஷன் நான் தான் பெரிய மனுஷன் அவனா சொல்லிட்டு தர்றானுங்களே யார் அவன் அவன் தானுங்க இந்த புலிப்பட்டி மைனர் ரத்தன பிள்ளைனு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓஹோ அந்த திருட்டு பயலா அந்த மிஸ்டர் திருடன் தானுங்க அவன் சொல்றான் பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதா சொல்லுதான் என்னை போலீஸில் பிடித்துக் கொடுப்பதாக ஒரு பெண் சொல்வதாவது நான் ஏன் சாமி போய் சொல்ல போறேன் அதனால அந்த பொம்பளை வீட்டுல கொள்ளை அடிக்கணும் அடிச்சுட்டாக்க ஒரு கார்ல 9 கார் வந்து சேரும் பாருங்க எப்படி ஆகட்டும் நமக்கு கார் முதலில் கிடைக்க வேண்டும் நான் சென்னைக்கு போய் அபிராமியை பார்த்து விட்டு வந்தால் தான் என் மனம் நிம்மதியாகும் சரிதான் சாமி போய் தங்கச்சம்மாளை பார்த்துட்டு ஜாக்கிரதையா வந்து சேருங்க இங்கயா போலீஸ் ஒவ்வொருத்தரையும் சகிக்க முடியல எங்க பார்த்தாலும் கண்ணி விரிச்சு வச்சிருக்காங்க ஏன் இந்த தொல்லை நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாம் அப்படியே பவுனா மாத்திக்கிட்டு சொல்லாத கப்பல் ஏறிடலாம் சரி சொக்கா அதெல்லாம் இருக்கட்டும் நம்மை போலீஸில் காட்டி கொடுப்பதாக ஒரு பெண் சொன்னதாக சொன்னாயே அவளுடைய வீட்டு நல்ல அதன்
சத்தம் போடாதே, கொன்று விடுவேன். நீதானே என்னை போலீசாரிடம் காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பெண்? அத்தான், கல்யாணியா? கல்யாணி. அத்தான். கல்யாணி. இது உன் வீடா? ஆமாம் அத்தான். உன் புருஷன்? என்ன கல்யாணி? அத்தான், மறுபடியும் போய்விடாதீர்கள். இல்லை, நான் போகவில்லை கல்யாணி, நான் போகவில்லை. இங்கு வேறு யாரும் இல்லையே? இல்லை. உன் புருஷன் எங்கே? அவர் காலமாகிவிட்டார். காலமாகிவிட்டார். பாவி, கணவன் எந்த பெயரிலே வந்து படுமோசம் செய்து விட்டார். அத்தான், அவர் என் கணவர் அல்ல. பண்ணையார் பஞ்சநதம் பிள்ளை உன் கணவர் அல்லவா? ஆமத்தான், கல்யாணமான அன்றே அவர் என்னை பற்றியும் என் உள்ளத்தில் ஒளிந்திருந்த உங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. அன்று முதல் அவர் என் தந்தையைப் போலவே நடந்து வந்தார். ஒரு மகளுக்குள்ள சுதந்திரமெல்லாம் எனக்கு கொடுத்திருந்தார். இறக்கும் போது கூட நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு சுகமா இருந்தால்தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று வேண்டிக் கொண்டு கண்ணீருடன் காலமானார். இதை பற்றி பத்திரத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆமா, அவர் உத்தமர். அத்தா, கோபத்தில் குழந்தைகளைப் போல் பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆம் கல்யாணி, கடவுள் நம்மை சேர்த்து வைத்தார். நமது அவசர புத்தி நம்மை பிரித்து விட்டது. என் ஆத்திர புத்தியிலே நானும் பெரிய அநியாயம் செய்துவிட்டேன் அத்தா. நாம் இருவருமே குற்றவாளிகள் தான் கல்யாணி, கவலைப்படாதே. கோபம் நம்மை பிரித்தது. விதி நம்மை மன்னித்து விட்டது. இல்லாவிட்டால் இன்று நான் உன்னை சந்தித்திருக்க முடியுமா? திருட்டு போன என் செல்வம் மீண்டும் எனக்கே கிடைத்து விட்டது. அத்தா, உங்களை நினைக்காத நேரம் உண்டா? உன்னை எண்ணாத வேளையுண்டா கல்யாணி? அத்தா, இது என்ன வேஷம்? சந்தர்ப்பம் தந்த தற்காலிகமான வேஷம். நீ பயப்படாது. கள்ளம் கபடம் இல்லாத உங்களுக்கா இந்த கதி? சாச்சே, பல மாதங்களுக்கு அப்புறம் சந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வருத்தப்படலாமா? இதுவரை பூர்ண இருட்டாயிருந்தது. இன்றுதான் உதய சூரியனை பார்க்க முடிந்தது. கல்யாணி, கொள்ளிடத்து ஊற்றை போல் இனிக்கும் உன் பேச்சை கேட்ட பிறகு என் கவலையெல்லாம் பறந்து விட்டது. ஆனால் துன்பம் பேய் போல் உங்களை துரத்துகிறதே அத்தான். உன்னை சந்திக்க முடிந்ததே, இந்த ஒரு இன்பம் போதாதா? இனி எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கவலை இல்லை. இனிமேல் பூங்குளத்தின் புது தாமரை ஆகிவிட வேண்டும், தெரியுமா? என்னது கல்யாணி, நேரமாகிவிட்டது. என் நண்பன் என்னை அழைக்கிறான், போய் வரட்டுமா? போகிறீர்களா? கல்யாணி, சென்னைக்கு போய் அபிராமியை ஒரே ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன். அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இன்னும் ஒரே ஒரு மாதம். ஐயோ, மறுபடியும் அபாயத்துக்கு தானே ஆளாக பார்க்கிறீர்கள்? கல்யாணி, கவலைப்படாதே, நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். இங்கு வருவதற்கு முன் இந்த உயிர் மீது அலட்சியமாகத்தான் இருந்தேன். அபிராமிக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாவிகளை எல்லாம் பழிக்கு பழி வாங்கிவிட்டு நானும் இறந்து விடலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் உன்னை சந்தித்த பிறகு இந்த உயிர் மீது எனக்கு புதியதொரு பாசம் பறந்து விட்டது. ஆயிரம் வருடங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது கல்யாணி, ஆசை வந்து விட்டது. கவலைப்படாதே கல்யாணி, நான் சீக்கிரம் திரும்பி விடுகிறேன். ஏதாவது பணம்? கல்யாணி, என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கையிலே பணம் இல்லாமல் ஊரிலே ஏமாளியாக தெரிந்த சாதாரண முத்தையன்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது கேட்டோர் நடுநடுங்கும், கண்டோர் கதிகலங்கும் பணக்கார கல்வனடி நான். நீ அந்த கல்வனின் காதலி கல்யாணி. நான் அபிராமியை பார்த்துவிட்டு நேரே பூங்குளத்திற்கு வந்து விடுகிறேன். நீயும் அங்கு வந்துவிடு. நாம் மீண்டும் அதே இடத்தில் அதே கோவிலில் வானம்பாடிகளைப் போல் வனதேவதைகளைப் போல் சந்திப்போம். அத்தா, என் உயிரை மறுபடியும் உங்களோடு எடுத்துப் போகிறீர்கள். திருப்பி கொண்டு வர மறந்து விடாதீர்கள். இல்லை கல்யாணி, இல்லை. ஒரு முறை பார்வையிடந்தேன், மீண்டும் கண் வந்து விட்டது. மறுபடியும் குருடனாக மாட்டேன் கல்யாணி, குருடனாக மாட்டேன். அத்தா, ஒரு நிமிஷம் இருங்கள், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வர. ஆமாம் என் செல்வமே, எனக்கும் பசி கொள்ளை போகிறது. இந்த தங்க கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன். கான்ஸ்டபிள், இந்த மாலையை கொண்டு வச்சுட்டு வெளியில் போயிரு. என்னையா, மாலைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதெல்லாம் எதுக்கு?
நீங்கெல்லாம் எங்களை காப்பாத்துறவங்க, கடவுளுக்கு சமானம். எப்போ ஒரு தரம் வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ண வேணாங்களா? மரியாதை மாலையில இல்லையா? நீங்கெல்லாம் குற்றம் குறைகள் செய்யாம ஒழுங்கா இருந்தா அதுவே பெரிய மரியாதை. ஓய் சங்குப்பிள்ளை, எங்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா ஒழுங்கா நேர்மையா சொல்லிட்டு சீக்கிரம் போகலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. தெரியும் சார், உங்க நேரம் பத்திரமாத்து தங்கத்தை விட மதிப்புள்ளதுன்னு நல்லா தெரியும் சார். தெரிஞ்சிருந்து ஏன்யா தடுமாறுறீர்? என்ன விஷயம்? அந்த முகமூடி முத்தைய விஷயம் சார். என்ன முகமூடி முத்தைய விஷயம் உமக்கு கூட தெரியுமா? தெரிஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? தெரிஞ்ச சமாச்சாரத்தை வெளியில சொல்லி அந்த திருடனை பிடிக்க விடாத பிடிக்கி இந்த இன்ஸ்பெக்டர் சார் குறுக்க நிக்கிறாரு. சாஸ்திரி மாத்திரம் தலையிடாம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த திருட்டு பயல கைப்பிடியா பிடிச்சு வந்து உங்க காலடியில போட்டிருப்பேன். என்ன இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி குறுக்க நிக்கிறாரா? ஆமா சார், சாஸ்திரியுடைய சூட்சம் புத்தி. பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது, தாளாட்டும் பாடுறது, அப்புறம் தெருவெல்லாம் வந்து திருடங்க திருடங்கன்னு கேட்கறது. அவரே ரகசியமா உதவி செய்யறார் சார். பாவம், அவர் என்ன செய்வாரு? அவருடைய பெஞ்சாதியுடைய தூண்டுகோல் சார் இதெல்லாம். அப்படியா? உண்மையாகவா? உம்மால் நிரூபிக்க முடியுமா? அது எப்படி சார் முடியும்? ஒரு அனாதி பெய குற்றம் செய்தா அதை கண்டுபிடிக்காம அதிகாரியே தவறுனா நாங்க எப்படி நிரூபிக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் வரட்டும், விசாரிக்கலாம். அதுல பாருங்க, ஒரு திருட்டு பெய தங்கைக்கு இவர் உபகாரம் செய்யறாரு. இதுல இருந்து தெரியலையா எங்கேயோ ஏதோ கோளாறு இருக்குதுன்னு? எஸ் எஸ், வேலியே பயிர மேயுது. நீ அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் கவனிக்கிறேன். ஆகட்டுங்க சார், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆகட்டும் சொல்றேன், நீ போலாம். ஆகட்டும், கண்டிப்பா நீங்க சொல்லணும். அடிக்கடி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடிக்கடி வர வேண்டாம், ஏதாவது அவசியம் இருந்தா வந்தா போறோம். சார் சரி, நீ போலாம். என்னம்மா சவுக்கடி சாஸ்திரியார? சார் ரொம்ப மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எப்பொழுதும் லேட் பேருவிதானே ஐயா. 20 வருஷம் சர்வீஸ் இந்த சின்ன பயல பிடிக்க உன்னால முடியல. உனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? முகமூடி முத்தையன் செய்யற ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீ தான் ஜவாப்தாரி. அவன் செய்யற குற்றத்துக்கு நான் ஜவாப்தாரியா சார்? ஆமா ஐயா, உன் ஏரியாவில தான் அவன் குற்றம் அதிகமா இருக்கு. சார் இதோ டைரி, நீ ராஜினாமா கடிதம் இதுல இருக்கு. போய்யா, டைரியா டைரி? வீட்டுல தூங்கிக்கிட்டு டைரி எழுதுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்ச? உன் ராஜினாமாவை நினைச்ச சமயத்துல கொடுக்கறதும் நாங்க வாங்குறதும் இது என்ன நினைச்ச? அந்த திருட்டு பய உனக்கு கூட ஏதோ பங்கு கொடுப்பதாக வதந்தி உலாவுதே தெரியுமா? இல்லைன்னா அவன் தங்க மேல உனக்கு ஏன் அவ்வளவு கருணை? நீ தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ததா தெரியுது. ஏன்யா பதில் இல்ல? சார் அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில் நான் செய்ததில்லை. அனாதையாக போன ஒரு பெண் இடத்துல, தாய் தந்தையற்ற ஒரு குழந்தை இடத்தில் ஒரு சாதாரண மனிதன் காட்டி இறக்க உணர்ச்சியது. அந்த விஷயத்தை தயவு செய்து இதில் நீங்கள் சம்பந்தப்பட்ட வேண்டாம். சரி சரி, உன் காலட்சேபம் இங்க வேண்டாம. இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள அந்த பயல அரெஸ்ட் பண்ணல, பிறகு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அம்மா, எங்க அண்ணா ஊர்லேருந்து வந்திருக்கார், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா. இந்த தடவை அபிராமியும் என்னோட அழைச்சிட்டு போறேன்மா. அம்மா அண்ணா எல்லாம் அவளை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் இல்லாட்டா அபிராமி சாப்பிடவே மாட்டான். என்ன அபிராமி, லலிதாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வரியா? போமா, உன் ஸ்நேகி கூப்பிடுற, நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. ஏண்டா நீ தப்பிச்சு ஓடி போனதும் இல்லாம அந்த முத்தையனோட வேற சேர்ந்துட்டியா? இப்போ உன்னை என்ன பண்ற பார். இந்த சாமி, நான் கிழவன், என்னை எத்தனை வருஷம் வேணும்னாலும் தண்டிச்சுக்குங்க. இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி என்னை இம்சப்படுத்தாதீங்க. எலும்பெல்லாம் ஜாயிண்ட். முத்தையன் எங்கடா இப்ப எங்க இருக்கா? அது அவரை தானுங்க கேட்கணும். உண்மைய சொல்ல மாட்டேன். சொல்றேனுங்க. சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன? அவர் திருடர் இல்லைங்க, ரொம்ப சாதுவான மனுஷருங்க. சத்தியம் வந்துருங்க, செத்து போயிட்டார். செத்து போயிட்டாங்க? ஆமாங்க, செத்தே போயிட்டார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். முத்தைய மெட்ராஸ் போறதுக்கு கார் கொடுத்துருக்கான். இல்லவே இல்ல சார், அவன் தான் என் கார் எடுத்துட்டு போறான் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என்ன வேணா ரெண்டு ஓதா உழைச்சிட்டு வெளியில் தள்ளிடுங்க சார். ரெண்டு பேரும் அக போடுவா. ஐயோ, என் கார அவன் எடுத்துட்டு போனதுக்கு என்ன உள்ள தலை சொல்றீங்க சார்? என்ன தர அநியாயம் சார்? இந்த காலத்துல திருடனவன் மாத்திரம் குற்றவாளி இல்ல, அவனுக்கு வசதி செய்து கொடுத்தவன் தான் குற்றவாளி. கொண்டு போய் சார், நான் ரொம்ப பெரிய மனுஷன் சார், விட்டுருக்கேன் சார். பெரிய மனுஷன்? நீ தான் பெரிய மனுஷனானா? பெரிய மனுஷன்லாம் என்ன ஆவறது? கொண்டு போய் யார். ஐயா வா, உள்ளதானே வர்ற. என்ன
சார் சார் யாரப்பா நீ நானு நானு ஓஹோ இரு இரு கொஞ்சம் சாப்பாடு போட சொல்றேன் தம்பி நான் சாப்பாடு கேட்கறதுக்காக வரல உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் என்ன என்கிட்ட தனியா பேசணுமா ஆமா பைத்தியம் போல இருக்கு குடுக்கறத வாங்கிட்டு போ லலிதா தம்பி தம்பி லலிதா என்ன வாசல்ல ஒருத்தன் வந்திருக்கான் கொஞ்சம் சாப்பாடு போடு தம்பி தம்பி என்ன உள்ளே வந்துட்டிய லலிதா இதையும் போட்டாங்க जंगशन अदाने अभिरामी கடவுள் என்ன காப்பாத்திட்டாருமா அதர்க்கட்டும் நீ நல்லா படிக்கறியா நல்லா படிக்கறானே அண்ணா ஆச்சி லலிதா எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்கண்ணா நீங்களும் இங்க இருந்துங்க அண்ணா பைத்தியக்கார பொண்ணு நான் இங்க இருக்க முடியுமாம்மா நான் இங்க இருந்தேனா கமலபதிக்கு ஆபத்து வரும் நான் அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கறேம்மா அபிராமி அழக்கூடாது அன்புமயமான கடவுள் கமலபதியின் உருவத்திலே நமக்கு உதவி செய்கிறார் இதோ பார் இதோ பாரம்மா உன்னை கமலபதிக்கு தான் கல்யாணம் செய்து கொடுக்க போகிறேன் தெரியுமா போங்க அண்ணா என் கவல இருக்கட்டும் கல்யாண அண்ணியை பாத்தீங்களா எப்படி இருக்காங்க வரலாமா வாமா உங்க தங்கைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஏம்மா ஹாஸ்டல்ல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா நானும் அந்த சாரதம்மாவும் கண்டிச்சா தான் கொஞ்சம் சாப்பிடுறா ஏம்மா அப்படியே அழுதுகிட்டே வர்க்க லலிதா இனிமே நீ இதுக்காக ஒண்ணு கவலைப்பட வேணாமா இனிமே அபிராமி நிறைய சாப்பிடுவா அழவே மாட்டான் ஏமா முத்தே லலிதா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில யார்கிட்டயும் சொல்ல கூடாது ஜாக்கிரதை ஆமா நீங்கள கூட போலாமே ஆமாம்மா நான் இங்க இருக்கிற சமாச்சாரம் யாருக்கும் தெரிய கூடாது அண்ணா போயிட மாட்டீங்களா உங்கிட்ட சொல்லாம போவனம்மா போ அம்மா முத்து இப்போ உன்னுடைய பிளான் என்ன ஏன் பிளான் என்னப்பா அபிராமிய பார்க்கணும்னு உயிர் துடிச்சது பார்த்துட்டேன் இனிமே வந்த வழியே போக வேண்டியதுதான் இந்த பார் இனிமே நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும் என்ன ஊர்ல உன்னை பத்தின பேச்செல்லாம் கொஞ்சம் மறைற வரைக்கும் நீ என் கூடவே நாடக கம்பெனிலயே இருந்திர வேண்டியது நான் நாடக கம்பெனில இருந்து என்னப்பா செய்ய போறேன் என் கூட நடிக்கிறது யார் நானா நடிக்கறதா நான் என்னப்பா நடிக்க போறேன் நீ என்னப்பா நாங்க எல்லாம் பிறக்கும்போதே நடிகர்களாகவே பிறந்துட்டோமா என்ன எல்லாம் பழகினா தானா வந்துடுது இத பாரு இப்ப நான் சாதாரண நாடகம் நடத்திட்டு இருக்கேன் அதுல திருடன் வேஷம் போடுறவருக்கு உடம்பு சரியா இல்ல அந்த வேஷத்தை நீ போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிடுறேன் என்ன சொல்றேன் திருடனா நல்லா இருக்கு நெஜ திருடன்னு பேர் எடுத்தவனை போய் திருடன் வேஷம் போட சொல்றியா இந்த பார் எதிர்பாராதபடி உனக்கு ஆபத்து ஏதாவது நேருமானா அதுக்கும் தகுந்த ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் பயப்படாத என் யோஜனை கேளு சரி கமலபதி எனக்கு உயிர் கொடுத்த உத்தமன் நீ உன் வார்த்தையை மறுக்க முடியுமா அப்படி சொல்லு வா கம்பெனி விட்டு போலாம் ஐயா எனக்கு திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பட்டணம் போக ஆசையா இருக்கு பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யுங்க அப்பா கிட்ட கூட சொல்லிருக்கேன் நாலஞ்சு நாளுக்குள்ள போகணும் ஆகட்டும்மா இந்த போலீஸ்காரரோட பேசி புண்ணியமில்ல இவருதே இரும்பு இருதயம் இரும்பா இல்லட்டா இந்த உலகமே வீணா அழிஞ்சிடும் மீனு ஆமா ஆமா இந்த போலீஸை நம்பி தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்க முத்தியனை போன்ற பக்கா திருடர்களை படைத்த கடவுள் தான் எங்களையும் படைச்சிருக்காரு அண்ணா திருடன் திருடன் பயமுறுத்துறீங்களே யாரண்ணா திருடன் சகோதரிக்கா தப்பிச்சென்ற முத்தையன் அல்ல திருடன் சங்கு பிள்ளை திருடன் அவனை காப்பாற்றுவர்கள் திருடர்கள்
இந்த பயலை தண்டிக்காத நீங்களும் திருடர்கள். இந்த மனித குலமே ஒரு திருட்டு பரம்பரையண்ணா. முத்தையனுக்கா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்லும் கள்ள மார்க்கெட் கழுதையில பிடித்து தூக்குல போடுங்க. உங்களுக்கு நல்ல பேரும் பதவியும் கிடைக்கும். பேஷ் பேஷ் அக்கா, உங்க அண்ணனுடைய அசட்டுத்தனத்துக்கு ஒரு அருமையான அணுக்குண்டு. சரதாமா சரதா, ஏன் இது எல்லாரும் சேர்ந்து என் மனசை கழிச்சு பண்றீங்க? கல்லையும் கரைச்சு விடலாம், உருண்ட வெள்ளத்தையும் கரைக்கலாம், உங்க மனசை யாரால கரைக்க முடியும்? அம்மா மிஸ்டர் தலைவலி, ஷட் அப். சும்மா இருங்க. நான் மிஸ்டர் தலைவலி, நீங்க மிஸ்டர் மண்டியடி. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இறக்கம் இல்லாதவன், கண்டிப்பானவன், அதுதானே உங்க முடிவு? அது தவறான எண்ணம். முத்தையன் ஆரம்பத்துல ஒரு தவறும் செய்யாதவன் தான். அது நேக்கம் நன்னா தெரியும். அதை சட்டபூர்வம் விசாரிச்சு காரார் சங்கு பிள்ளையை தண்டிக்கிறதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் பல குத்தங்கள்ல ஈடுபட்டுட்டான். எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் மனிதன் அதை சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளணும். இதுதான் அரசியலின் கருத்து. புரியுறதோ? புரியுறது புரியுறது. இது உங்க பிரசங்கம். தங்கையை நாசமாக்க வந்த அயோக்கியனை பழிவாங்க முத்தையே இருந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தா தெரியும். என்ன புரியுறதோ? அபிராமி, லலிதா போயிட்டு வாங்கம்மா. கமலபதி, நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். என்ன? என்றைக்காவது ஒரு நாள் போலீசார் என்னை பிடித்து விட்டார் அல்லது நான் இறந்தே விட்டார்? அப்படியெல்லாம் சொல்லாத முத்து. ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்று என் மனதின் மூலையில் ஒன்று சொல்லுகிறது. என் பயம் பொய்யானால் சரிதான், ஒருவேளை உண்மையாகிவிட்டால் நீதான் என் உயிரின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். எதுவானாலும் சரி, சொல்லு முத்து, கட்டாயம் நிறைவேற்றுறேன். நண்பா, வைராக்கியம் நிறைந்த என் உள்ளம் சிறுவயது முதல் தனிமையிலேயே வாழ்ந்ததால் கல்லை போல் உரமேறி கரடுமுரடாக மாறிவிட்டது. அந்த முரட்டு உள்ளத்தை அடிக்கடி தன் பாசத்தாலும் அன்பு மொழியாலும் மென்மையான மலர்ச்செடியாக மாற்றி வைத்திருந்தாள் தங்கை அபிராமி. அந்த செடியின் பிரேமை புதுமலராக வந்தாள் கல்யாணி. அந்த இதய மலர்ச்செடியை திடீரென்று அசைத்து விட்டன பல கொடுமையான சந்தர்ப்பங்கள். அது சமுதாயம் என்னும் காட்டிலே சட்டமென்னும் புயலில் அகப்பட்டு இப்போது அடைக்கலமாக உன்னிடம் வந்து ஒதுங்கி இருக்கிறது. நண்பா, இந்த செடி மீது ஒருவேளை இடி விழுந்து விட்டால் நீதான் அபிராமிக்குரிய நிழலாயிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். நான் வளர்த்த அருமை பூங்கொடியை நீதான் கற்பக விருட்சமாக நின்று ஆதரிக்க வேண்டும். இந்த துரதிருஷ்டம் பிடித்த அண்ணனைத் தவிர அவளுக்கு வேறு யாருமே கிடையாது. எனக்கு பிறகு என் செல்வத்தை நீதான் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த உறுதிமொழி எனக்கு தருவாயா நண்பா? கட்டாயம் தருவேன் முத்து. கடவுள் சாட்சியாக அபிராமியை நான் காப்பாற்றுவேன். ஆனால் அபிராமி என்னை காப்பாற்ற சம்மதிக்க வேண்டுமே. காப்பாற்றுவாள் நண்பா, நிச்சயமாக காப்பாற்றுவாள். அபிராமி உன் மீது கொண்டிருக்கும் அன்பை புரிந்து கொண்டுதான் நான் இப்படி பேசுகிறேன். ஆகட்டும், அபிராமியை மட்டுமல்ல உன்னையும் நான் காப்பாற்றுவேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் பார்த்துக் கொள்வேன். அப்படியே ஏதாவது நேர்ந்து விட்டால் நமது பிளான் படி நீ காரில் ஏறி பறந்து விடு. பிறகு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். என்னடா இவன் மேடை நடிகின்றானே என்று யோசிக்காதே. எனக்கு இந்த உலக நாடகத்திலும் நடிக்க தெரியும் கொஞ்சம். சரி, நேரமாச்சு, வா நாம தியேட்டருக்கு போலாம். சரி. சம்போ சம்போ குள்ளக்கடி குமுற குப்பான் டப்பா ஏ
பாத்துக்கோ சாமி, கேட்டுக்கோ நைனா. நான் அரண்மனையில திருட போறேன், அதுக்காக என் மனசுல உன்னை கொஞ்சம் வேண்டிக்கிறேன். கைதனில் ஏந்தி நின்று காவல் காத்திடும் கருப்பா, மூர்த்தியே சிவப்பா, முருகன் தகப்பா, காடுமலையில் காத்திடும் கருணையப்பா. ஏழை பங்காள நல்வி ஏமாத்தி பணம் சேர்ந்த இரும்பு பெட்டியை காட்டி கப்பனை காட்டி பெட்டியை காட்டி கம்பியை போட்டி உடைப்பெண் கூட்டி கத்தை கத்தைய எடுப்பெண் அரசி நோட்டி பம்பம்பள 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 பம்பள 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 பம். மட்டம் என்ன மட்டா, இது நாவலத்தா மட்டா? ஏ ராணி ஏறி ஊர்வலமாக பவனி வரும் நாலு காலு டில்லி மட்டங்க. என்னம்மா ராணிக்குட்டி, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், போகலாமா உள்ள? அடே என்ன குட்டி கிட்டி என்று குறும்புத்தனமாக பேசுகின்றாய்? நான் ஒரு அரச குமாரன் என்பது உனக்கு தெரியவில்லையா? நல்லா தெரியுத. பல 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 நாலடிக்குதே கழுத்தில் நாலடிக்குதே தாலி நாலடிக்குதே. அது தாலி அல்ல, அது தாலி அல்ல, பந்தயத்தில் பரிசு பெற்ற டாலர். அது தாலி அல்ல, பந்தயத்தில் பரிசு பெற்ற டாலர். ஆண் பிள்ளை என்று சொன்னாயே, ஆண் பிள்ளை என்று சொன்னாயே, ஏ நிலை மீசை உனக்கு, ஏ நிலை மீசை முகத்தில், ஏ நிலை மீசை. ஏ வயது சிறுசு, ஏ வயது சிறியதானதாலே வளரவில்லை மீசை, இன்னும் வளரவில்லை மீசை. மார்பகல் ரே, மார்பகல் ரே, நிமிர்ந்து என்ற மனதை மிரட்டுதே, எனக்கு மயக்கம் ஊட்டுதே. தண்டால் பசி, தண்டால் பசி, சிலம்ப மாட்டி முண்டா பெருத்ததே, தண்டால் பசி, சிலம்ப மாட்டி முண்டா பெருத்ததே, உடம்பு குண்டாய் தெரியுதே. அடே இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்துதா? நான் சென்று வருகின்றேன். என்னம்மா நாக்குல மூக்குல நத்து பிள்ளாக்கல போட்டுக்கிட்டு பேச்சு பிறாக்கல ஓட பாக்குறிய? உந்தனை சும்மா விடுவேனோ, உனக்கு நான் சம்மதப்படுவேனோ, பெண்கள் தந்திரம் அறிவேனே. என்னை போல் பேசுகிறாய், போக்கிரியாய், ஆடுகிறாய், மன்மதன் எனக்கு நிரடி தேவி, மதமோ கோடா மூதேவி. குண்டா நடி போம்போடையிலே, கொண்டு வைப்பேன் பாடையிலே, கொடுத்திடுவேன் தாடையிலே. உந்தனை சும்மா விடுவேனோ, உனக்கு நான் சம்மதப்படுவேனோ. என்னை தொந்தரவு செய்யாது, என்னை விட்டு போய்விடு. உன்னை விட்டு பிரியவில்லை, ஒருவர் முகம் பார்க்கவில்லை. என்னை விட்டு நீ பிரிந்தால் இடுவேன் நான் கைவிலங்கு. தில்லா டாங்கு டாங்கு, தெரிஞ்சு கோத்தெம்பாங்கு. தில்லா டாங்கு டாங்கு, இதை தெரிஞ்சு கோத்தெம்பாங்கு. கைவிலங்கு போட்டு என்னை கடுஞ்சிரையில் இட்டாயானா, மெய் விளங்கும் காகிதனில் விளங்கும் காகிதனில் மேன்மை மிக்க லிங்கமாவே. எதிர்பாட்டு பாடு இல்லாவிட்டாலி ஓடு, எதிர்பாட்டு பாடு இல்லாவிட்டாலி ஓடு. காகிதனில் லிங்கமாகி காட்சி நீயும்
கொடுத்தாயானால் கனபாடி பட்டராகி காலை மாலை பூஜை செய்வேன் தில்லா தாங்கி தாங்கி தெரிஞ்சு கோத்தெம்மாங்கே பட்டரை போல் வந்து நீயும் பக்தியுடன் பூஜை செய்தால் முக்தி கொடுக்க மாட்டேன் மோதமே நீ போகாதேடா எதிர்பார்த்து பாடு இல்லையே வாயை மூடு சில்லாலே சில்லாலே சொல்லாலே கொல்லாதே நல்லாலே 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 சொல்லாதே சொல்லாதே அப்படி சொல்லாதே போடா அடே மொரடா என் கையை விடடா என் ராஜா உன்னை கண்டான் உன் கையை துண்டித்து விடுவார் ஓ ராஜா தான் பூஜாவாயி மூலையில தூங்குறானே இப்ப நான் தான் உனக்கு ராஜா மாமையிலே மையலானே மருத பாடி மாமையிலே மையலானே மருத பாடி பாவி ஏனோ எந்தம் ஏனோ எந்தன் மீதில் வீணாய் மோகமானாய் பாவி ஏனோ எந்தன் மீதில் வீணாய் மோகமானாய் நாயகி நீயே தடடா பேயே சாரா புயிலே ஓடா பயலே உனக்கே தொண்டு ஆகிய பெண்டு ஜல் ஜனக்கு ஜனக்கு தக ஜனக்கு ஜனக்கு தக உனக்கும் எனக்கும் வெகுஜம் ஜல் ஜனக்கு ஜனக்கு தக ஜம் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜல் 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 இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு கமலபதி வாங்க சார் வாங்க 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 என்ன நாட்டம் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு என்ன அது இருக்கட்டும் நீங்க தானே ஆக்டர் மிஸ்டர் கமலபதி ஆமா சார் நானே தான் நீங்க எந்த ஊர் சார் திருப்பரங்கோயில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி நீங்க தானா நீங்க ஏன் சார் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தீங்க வேஷம் போட வச்சுட்டீங்களே ஓஹோ அது இருக்கட்டும் எங்க இந்த திருட்டுப்பே திருடனா முத்தையன் முத்தையனா எஸ் ஏய் யாரப்பா முத்தையன் இப்ப ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனானப்பா ஓஹோ இந்த கள்ள பாட்டு போட்டான அவனை சொல்லீங்களா அவன் நம்ம பையன் சார் உன அழைச்சிட்டு வரச்சு ஏன் பாக்கணுமா நீங்க இதோ கூட்டு வர சொல்றேன் சீக்கிரம் வரலாம் நீ போய் அந்த பையனை கூட்டுவா சரி என்ன சார் நிக்கிறீங்களே உட்காருங்க உட்காருங்க உட்காரத்துக்கு நேரம் இல்லை பரவாயில்ல சும்மா உட்காருங்க சார் பாபா பாருங்க சார் இவன் தான் கள்ள பாட்டு போட்டது என்ன நேடு இவன் சார் முத்தையா என்ன யாரோ சார் இவன் பாவம் என்ன ஐயா மிஸ்டர் கமலபதி என்ன ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கியோ உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் பரவாயில்ல சார் அதை பத்தி என்ன கமலபதி மிஸ்டர் திருடன் வரலாம் ஐயா சட்டாப்பா நீ போ பல்லா வா சீக்கிரமா நம்ம அங்க போகணும் என்னங்க பேப்பரை கூட எடுத்துக்கிட்டு வர்றீங்க பேப்பர்ல விசேஷம் ஏதாவது அதை ஏன் கேட்கிறேன் மெட்ராஸே ஒரே கொல்லுன்னு போயிட்டு தான் ஏங்க ஏனா அந்த பக்காத்துன முத்தையன் ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிட்டு போட்டானா ஆமாங்க நான் கூட படிச்சேனுங்க ரொம்ப அதிசயமா தான் இருக்கு அவ்வளவு போலீஸ்காரங்க கொட்டாய் சுத்தி இருக்கும் போது அவன் எப்படித்தான் போயிருக்க முடியும் அதான கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க திருடன் தண்ணி கொண்டாடுற சீன் முடிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஜுக்குள்ளவே போயிட்டாரான் கேட்ல போலீஸ் வேற பாரா இருந்திருக்கு இவ்வளவுக்கு நடுப்புற எப்படியோ அவன் டெமிச்சு கொடுத்துருக்கான் அடே எங்க அப்பா முத்தையன் பெரிய ஆள் பெரிய ஆள் அவதான் இவனை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கலாம்னு ஊர்ல சொல்றாங்களாம் என்னமோ எனக்கு இதுல நம்பிக்கை இல்லம்மா என்னதான் முத்தையன் திருடனா இருந்தாலும் கும்பிடங்க விஷயத்துல ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஊர்ல பேசிக்கிறாங்க நேரம் ஆச்சு நீங்க புறப்படுங்கம்மா ஏம்மா புறப்படல இல்லப்பா எனக்கு மனசு ஒண்ணு சரியில்லை நான் வரல என்னம்மா டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு இப்ப இப்படி சொல்றீங்க பிரயாணத்துக்காக டிக்கெட்டை தவிர டிக்கெட்டுக்காக பிரயாணம் இல்லப்பா வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க நான் வரல
கடவுள் ஏன் தான் உனக்கு இந்த அவசர புத்தியை கொடுத்தாரோ? அம்மா நான் போய் நம்ம முத்தையனை பார்த்துட்டு வரேன், ரொம்ப அவசரம். சரிதான்ப்பா, நீ போயிட்டு வா, நாங்களும் ரெண்டு நாள்ல வந்துடுறோம். சரிதாம்மா. கல்யாணி வந்து விட்டீர்களா? வந்து விட்டேன் கல்யாணி, சுதந்திர மனிதனாக. அபிராமி சுகமா? சுகமாய் இருக்கிறான். என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை முக்கால் பாகம் நிறைவேற்றி விட்டேன். அத்தா, இனிமேலாவது உன் சொல்லை தட்டவே மாட்டேன். இனி நீதான் எனது உலகம் கல்யாணி. அத்தா, எங்கோ அடிவானத்துக்கு அப்பால் இல்லாத சொர்க்கத்தை தேடி அலைகிறார்களே, அந்த சொர்க்கம் இந்த சந்திப்பை விட உயர்ந்ததாத்தா? கல்யாணி, அடிவானமே ஒரு காணல், அதற்கு அப்பால் இருக்கும் சொர்க்கமும் ஓர் கற்பனை. செத்தவன் ஜீவன் அதை எட்டி பிடிக்கும் உயிர்களுக்கு ஆறுதல் தரும் இந்த அன்பை தவிர வேறு சொர்க்கமே இல்லை கண்ணே. அத்தா, என்ன? உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன், கோபிக்காமல் பதில் சொல்லுவீர்களா? கேள் கல்யாணி, என்ன வேண்டுமானாலும் பயப்படாமல் கேள். பட்டணத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்களாமே, யாரோ ஒரு பெண் கூட? ஆம் கல்யாணி, அந்த பெண்ணை தேடிக்கொண்டுதான் போனேன். தேடிப்போன தெய்வ பெண் கிடைத்து விட்டாள், அவள்தான் அபிராமி. விளையாட்டு வேண்டாம் அத்தா. கல்யாணி, புரிந்துவிட்டது உன் கேள்வியின் அர்த்தம். ஊரார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உயிரின் மீதே நீ சந்தேகப்படுகிறாய். இதை போல் அசட்டுத்தனமான பேச்சுதான் முன்பொரு முறை நம்மை பிரித்தது. இப்போது மறுபடியும் அறிவை குழப்பிக் கொண்டு மனதை வெட்டிவிடாதே. பயம் உடலை கொல்லும், சந்தேகம் உயிரையே கொண்டுவிடும். அன்றொரு நாள் சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், நன்றாய் நினைவில் வைத்துக்கொள். மண்ணில் இன்பமாக வாழ வேண்டுமானால் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அம்மா, மனதில் உறுதி வேண்டும். இனிமே சந்தேகப்படாதே, இனிமே சந்தேகப்படாதே. இந்த மூட ஜென்மங்கள் செய்யும் தொலைகளை பார்த்தால் மனிதர்களே இல்லாத உலகத்தில் பிறந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. எதிர்ப்பிலே வரும் வெற்றியில் தான் இன்பம் அதிகம் இருக்கும் கல்யாணி. இன்று நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அஜய்யோ, காரியம் முடியும் நேரத்தில் சந்தேகத்திற்கு இடம் வைத்து விடாதே. நமது லட்சியம் முடியும் வரை இன்னும் கொஞ்ச நாள். அது எண்ணும் போதே இதை நினைக்கிறது. அதற்குள் அபிராமியின் கல்யாணம் முடிந்துவிடும். அதற்கு பின் நமது திருமணம். வானத்திலே மிதக்கும் வண்ண கிளிகள் போல் எல்லையற்ற கடலில் எழிலோடு நீந்தி செல்வோம். இந்த வானகமும் வையகமும் நாம் சொன்னபடியாடும். சூரிய சந்திர தாரக யாவும் நமது திருமண மண்டப தீபங்களாக பிரகாசிக்கும். மாலை பெண் மந்தமாரத தட்டிலே மலர் கொண்டு வந்து மங்கள கீதம் பாடுவாள். நாம் எண்ணியபடியே எல்லாம் நடக்கிறது கல்யாணி, எல்லாம் நடக்கிறது. நாம் விதியை வென்று விட்டோம் கல்யாணி, விதியை வென்று விட்டோம். ஆனால் கல்யாணி, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஒரே ஒரு வருத்தம். அது என்ன புது வருத்தம் சொல்லுங்களேத்தான். நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி ஆளாக்கிய நமது இன்ப தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கோ போகப் போகிறோமே என்று கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதீங்கத்தான், கவலைப்படாதீங்க. நாம் போகும் இடத்தையெல்லாம் நமது தமிழ்நாடாக்கி விடுவோம். அனுபவிச்சு சொல்றேன், ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். அரோகரா, அரோகரா, அரோகரா. அனுபவ வேதாந்தமே, ஆராய்ச்சியின் அகராதியே, கலிகால மன்மதனே, கார்வார எஜமானே, இந்த நல்ல அறிவு ஆரம்ப காலத்திலேயே இருந்திருந்தா எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும். மணியம், என்ன காலட்சேபம் பண்றேன்? ஓய், உயிர் போன பிறகு மருந்து வந்த மாதிரி உனக்கு உத்தியோகம் போன பிறகு புத்தி வந்திருக்கு. என்ன உத்தியோகம்? போயிட்டுதான். எப்போ, யார் சொன்னா? ஆமா ஆமா, உங்க உத்தியோகம் எனக்கு வந்தாச்சு. போய் நான் சன்னிதானத்தை பார்க்கணும். அவர் உங்க முகத்துல முழிக்க மாட்டாருங்கானோ? மணியம், எனக்கே துரோகம் பண்ணிட்டியே. குரு துரோகி. துரோகமா? இல்ல, நீ வேண்டிய அளவு அனுபவிச்சுட்ட, இப்ப அதிர்ஷ்டம் எனக்கு வந்திருக்கு. என்னையா மணியம்? மணியமாவது மண்ணாங்கட்டியாவது கார்வார் ஆயிட்டேன். எல்லாம் அவன் செயல்.
அவன் செயல் இல்லங்கானா எல்லாம் இவன் செயல் நானா கொடுத்த பிச்சை சரி சரி வண்டி தயாரா இருக்கு புறப்படுங்க புது கார் வரங்க பழைய கார் வரங்க டேய் காக்கா பிடிக்காதீங்கடா காரியத்தை கவனிங்கடா ஓய் இதோட போகாதங்கானா திருப்பி இதே பதவிக்கு நான் வந்தாலும் வருவேன் சரிதான்யா புறப்படு வெயேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு அமுதுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிர் கேட்ட நிழலுண்டு நீ கொள்ளம் பக்கம் போ நீ அணக்கர பக்கம் போ கமான் மிஸ்டர் சாஸ்திரி நீங்க மூணு பேர் அந்த பக்கம் நீங்க மூணு பேர் இந்த பக்கம் முத்து கவலைப்பட்டி முத்து முத்து சௌக்கியமா இருக்கியா ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் பேஷ் இந்த வேஷத்துல ஒரு பயலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது முத்து பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த படுதாக்குள்ள பூந்து வந்தேன் இல்லைன்னா இங்க வர முடியுமா எங்க பார்த்தாலும் ஒரே போலீஸ் உனக்காகத்தான் பகல் வேஷம் போட்டுக்கிட்டேன் அது சரி அபிராமியை பார்த்து அபிப்பிராயம் கேட்டியா கேட்டேன் என்ன சொன்ன அவ என்னை காப்பாத்துறதாக சம்மதம் சொல்லிட்டா பேஷ் இந்த முத்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் இதுல இருக்கு கப்பல் பிரயாணத்துக்காக உங்க ரெண்டு பேருக்கும் பேர் மாத்தி வச்சிருக்கேன் என்னன்னு உன் பேரு கண்ணன் உன் காதலி கல்யாணி பேரு ராத கமலபதி உனக்கும் அபிராமிக்கும் என் கைகளால் மணமாலை சூட்டி கண்ணார பார்த்த பிறகுதான் நான் கப்பல் ஏறுவேன் இந்த முத்து ரிவால்வர் அட சும்மா வச்சுக்க தற்காப்புக்காக இருக்கட்டும் கமலபதி கடவுள் உன் ரூபத்தில் எனக்கு உதவி அளிக்கிறார் இருட்டிலே ஒளிகாட்டும் தாரகினி உலகத்திலே எல்லோரும் தன்னுடைய உத்தம நண்பர்களுக்கு தனது உயிரையே பரிசாக கொடுப்பார்கள் ஆனால் உனக்கு நான் கேவலம் என்னுடைய உயிரை கொடுக்கப் போவதில்லை
என் உயிரினும் மேலான என்னுடைய தங்கையை உனக்கு கொடுத்து விட்டேன். இந்த குரூர உலகத்திலே நீங்கள் இருவரும் கலைக்குயிர்களாக வாழுங்கள். கமலபதி, என் தங்கைக்கு ஒரு குறையும் வராமல் நீ காப்பாற்றுவாயா? முத்து, ஏன் அழறே? நீயா இப்படி அழறது? அழுகையல்ல நண்பனே, ஆனந்த கண்ணீர். உன்னை போன்ற உத்தமமானதொரு நண்பன் எனக்கு மைத்துனனாக கிடைத்தது எண்ணும் போது ஆனந்தம் பொங்குகிறது நண்பா. இனி நான் கவலையின்றி கப்பல் ஏறுவேன். அதெல்லாம் இருக்கட்டும் முத்து. ஐயா கல்வரே, தங்கள் காதலி கல்யாணி தேவியா எப்பொழுது இங்க வருவார்கள்? ஆமா, மறந்தே போனேன், அவள் வரும் நேரமாகிவிட்டது. ஓஹோ, அப்படியா? வரட்டும் காதலரே, வரட்டும். காதலரா? உமது மானத்தை கெடுத்து விடுகிறேன் பாரு. என்னையா, உமக்கு எத்தனை காதலிகள்? பெண்ணாக ஒருத்தி, பெண் வேஷத்தில் ஒருத்தி, பணக்காரியாக ஒருத்தி. கண்ணான காதலரே, கலிகால காதலரே, கண்ணான காதலரே, கலிகால காதலரே, கல்யாணி தேவி எங்க என் தங்க ரத்தினமே, கல்யாணி தேவி எங்க என் கமலபதி. விளையாடாது, விளையாட்டு வினையாகிவிடும். சரி, நீ புறப்படு, இனி இங்கு இருப்பது ஆபத்து. இந்த கவலை உனக்கு வேண்டாம் முத்து. நீங்கள்லாம் ஜாகிரதையா வந்து சேருங்க. உங்களுக்காக நான் ஜங்ஷன்லயே காத்திருக்கேன். சரி, நான் சென்று வருகின்றேன் காதலரே. சென்று வா காதலியே. நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், என்னை ஏமாற்று. உயிருக்கு மேலாக நம்பி இருந்த பலன் கிடைத்துவிட்டது. உண்மையற்ற உலகம், இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? நீ யாரம்மா? என்ன மாது குடத்துல சாப்பாடு, இது யாருக்கு கொண்டு போற? எனக்கா? நீங்க யாரையா? நான் இந்த கொள்ளடக்கார மேஸ்திரி. நீ ஏம்மா பயப்படுற? பயமா? நான் எதுக்காக பயப்படணும்? இல்ல, அந்த பக்காத்துல முத்தையன் நடமாடுற இடமாச்சே. யார் எங்க நடமாடினா எனக்கு என்ன? அந்த கல்வனுக்கு ஒரு காதலி உண்டு என்பதாக கேள்விப்பட்டேன். கோவிச்சுக்கார, ஒரு சமயம் நீயே அந்த காதலியா இருக்கும்னு கூட சந்தேகப்பட்டுட்டேன். இந்த ஐயா, அந்த நம்பிக்கை துரோகியான திருடனுக்கு நானே என்ன காதலி ஆகிறேன்? அந்த மனுஷனுக்கு எத்தனையோ காதலிகள், எவ்வளவோ உறவுகள். அதோ இந்த இடிந்த கோயில் பக்கத்தில் போய் பாருங்க, தன் புது காதலியோடு சந்தோஷமாக சரசமாக இருப்பது. போய் பாருங்களேயா. ரொம்ப தேங்க்ஸ், வர்றேம்மா வர்றேன். நீ என்ன சும்மா விளையாடிட்டு இருக்க? சீக்கிரம் புறப்படுப்பா, இங்க இருந்தா என்ன ஆபத்து. புறப்பட்டேப்பா. சரி சரி, வாப்பா போலாம். ஐயா, நீங்க யாரு? எதுக்காக பெண் வேஷம் போட்டீங்க? நீங்க தானே கல்யாணி? ஆமா. அம்மா, நம்ம முத்தையானுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வந்தேம்மா. நான் தான் கமலபதி. ஐயோ அத்தா! என்னம்மா? மனைவி வானச்சந்திரன் வாழ்த்தொலி பாடுகிறது. இன்பம் இன்பம் எங்கும் ஒரே. பாட்டை ஒரு முறை பாடு, ஒரே ஒரு முறை. Thank you.
அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை.